இன்று நாளாகமும் 29வது அதிகாரம் 11-12 ஆகிய வசனங்கள். தேவனுடைய வார்த்தையை நாம் இணைந்து நாம் வாசிப்போம். வாசிக்கலாம். கர்த்தாவே, மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும் ஜெயமும் மகத்துவமும் உம்முடையவைகள். வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகளெல்லாம் உம்முடையவைகள். கர்த்தாவே, ராஜ்யமும் உம்முடையது. தேவரீர் எல்லாருக்கும் தலைவராக உயர்ந்திருக்கிறீர். ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். எல்லாருக்கும் தலைவராக அவர் எப்படி இருக்கிறார்? உயர்ந்திருக்கிறார். எப்படி தலைமைத்துவம் ஏற்று கிருபை எப்படி தேவன் நம்மை நடத்துகிறார் என்பதை குறித்து இந்த நாட்களிலே நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். தேவனுடைய நடத்துதல் தலைமைத்துவம் என்று சொல்லும் பொழுது அது அன்பின் அடிப்படையிலே அவர் செய்யக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறார். பாருங்கள், தேவன் நமக்கு என்ன எதையெல்லாம் செய்கிறாரோ அதையெல்லாம் அவர் நம்மீது வைத்திருக்கிற அன்பின் அடிப்படையில் தான் அவைகளை செய்கிறவராக இருக்கிறார். ஆனால் தான் பைபிள் விதமாக சொல்லுகிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இவ்வளவாய் உலகத்தில் என்ன செய்திருக்கிறார்? அவரை தந்தொருளி இவ்வளவாய் உலகத்தில் என்ன செய்திருக்கிறார்? அன்பு கூர்ந்திருக்கிறார். அப்போ வாட் எவர் காட் டஸ் ஃபார் இஸ் இஸ் பேஸ்ட் அப்பான் இஸ் லவ் ஃபார் யூ அண்ட் ஃபார் மீ. உங்களுக்கும் என் மேலும் வைத்திருக்கிற அன்பின் நிமித்தமாக தான் தேவன் எதையுமே செய்கிறவராக இருக்கிறார். அப்படி அவர் அன்பின் நிமித்தமாக செய்கிறவராக இருக்கிற அப்படின்னால் அவருக்காக நாம் எதை செய்தாலும் எதின் அடிப்படையில் தான் செய்ய வேண்டும்? அன்பின் அடிப்படையில் தான் செய்ய வேண்டும். நம்பிக்கை, விசுவாசம், அன்பு, இதில் எது ரொம்ப பெரியது? அன்பே பெரியது. ஏனென்றால் விசுவாசம் வேலை செய்ய வேண்டும் என்றால் அன்பினால் தான் விசுவாசமே என்ன செய்யும்? வேலை செய்யும். நம்பிக்கை இருக்க வேண்டும் என்றால் தேவன் மேல் அவர் நம் மீது அன்பு வைத்திருக்கிறார் என்கிற நிச்சயம் இல்லாத பட்சத்தில் அவர் மேல் நமக்கு நம்பிக்கையும் என்ன செய்யாது? வராது. ஆக நம்முடைய நடத்துதல் தேவன் நம்மை நடத்துகிற விதமும் நாம் அவரை பின்பற்றக்கூடிய விதமும் அன்பின் அடிப்படையில் இருக்கிறதுனால தேவன் எப்படி நம்மை இவ்வா சிறப்பாக நடத்துகிறார் என்பதை நாம் தொடர்ந்து கற்றுக்கொள்ளும்படியாக இருக்கிறோம். சங்கீதம் 32:8 எல்லாருக்கும் தெரிந்த அற்புதமான தேவனுடைய வார்த்தை. நாம் இணைந்து கர்த்தருடைய வார்த்தையை நாம் வாசிப்போம். வாசிக்கலாம். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு என்ன சொல்லுவேன்? ஆலோசனை சொல்வேன். இந்த வசனங்களை திரும்ப திரும்ப நிறைய நம்ம அதிகமாக சொல்லி கொண்டிருக்கக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்கிறது. நிறுத்தி நிதானித்து நாம் வாசிப்போம். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை. இட்ஸ் எ வெரி பர்சனல் வேர்ட்ஸ் ஆஃப் ஸ்கிரிப்சர். அதாவது இது ரொம்ப தனிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை. ஒன் ஆன் ஒன் சொல்லக்கூடிய ஒருவர் இன்னொருவர் தேவன் நம்மை பார்த்து தனிப்பட்ட ஒரு முறையில் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான வாக்கு தத்தமாக இருக்கிறார். நான் உனக்கு என்று சொல்கிறார். நான் உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு நான் என்ன செய்வேன்? ஆலோசனை சொல்வேன். அப்போ அங்கே கிறிஸ்தவம் என்பது இட்ஸ் எ பர்சனல் ரிலேஷன்ஷிப் வித் காட். தேவனோடு நமக்கு இருக்கக்கூடிய தனிப்பட்ட ஒரு உறவாக இருக்கிறார். ஆகே நாம் ஒரு மதமாக நினச்சிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா முறைமைகள், சடங்குகள், சம்பிரதாயங்கள், இதை செய், அதை செய், இதை செய்யக்கூடாது, இப்படி தான் நிறைய பேர் தவறாக நினைக்கிறாங்க. அதெல்லாம் செய்ய வேண்டும் செய்யக்கூடாத விஷயங்களெல்லாம் இருந்தாலும் அவைகளெல்லாம் நிர்ணயிக்கக்கூடியது என்ன என்று கேட்டால் தேவனோடு நமக்கு இருக்கக்கூடிய உறவு. பாருங்கள், ரூல்ஸ் வித்தவுட் ரிலேஷன்ஷிப் வில் லீட் டு ரெபெல்லியன்னு சொல்லுவாங்க. அதாவது அதை உறவில்லாமல் வெறும் கட்டளைகள் மாத்திரம் இருக்கும் என்றால் அது வந்து எதிர்ப்புக்கு நேராக தான் என்ன செய்யும்? நடத்தக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு நமக்கு எப்படிப்பட்ட ஒரு ஐக்கியம் என்று கேட்கிறோம் என்றால் பைபிள் சொல்கிறது நாம் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்திற்கு அதாவது பயத்தின் ஆவியை பெறாமல் அவரை அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கருத்து நமக்கு என்ன செய்திருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். ஆகையினால திஸ் இஸ் அ பர்சனல் ரிலேஷன்ஷிப் வித் காட். தேவனோடு நமக்கு இருக்கக்கூடிய தனிப்பட்ட ஒரு உறவு. இந்த தனிப்பட்ட உறவாக இருக்கிறதுனால தான் இவ்வளவு ரொம்ப நெருக்கமான வார்த்தைகள், இன்டிமேட் வேர்ட்ஸ் இங்கு சொல்லப்படுகிறதை நாம் கவனிக்கிறோம். நான் உனக்கு போதித்து, அப்புறம் என்ன சொல்கிறாரு? நீ நடக்க வேண்டிய வழியை நான் இன்னொருவருக்கு காட்டுவேன்னு சொல்லலை. யாருக்கு காட்டுவேன்னு சொல்கிறாரு? உங்களுக்கு. அப்போ உங்களுடைய தேவை குறித்து ஆண்டவர் யாரோடு பேசுவார்? பக்கத்தில் பார்த்து உங்களோடு தான் பேசுவார் இல்லையா? பிரதரோடு பேசி சிஸ்டர் மூலமாக சொல்லுவார் அதெல்லாம் கிடையாது. இங்கே நீங்கள் வசனத்தை வாசித்தீங்கன்னா ரொம்ப எளிமையாக இருக்கிறது. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காண்பிப்பேன். என்னுடைய கண்ணை யார் மேல் வைத்திருக்கிறேன்? உன்மேல் வச்சிருக்கிறேன்னு சொல்கிறார்.
அப்போ இது பர்சனல் அட்டென்ஷன். அடுத்த குறிப்பு சொல்லணும்னா பர்சனல் ரிலேஷன்ஷிப் மாத்திரம் இல்லை, தனிப்பட்ட கவனத்தை கர்த்தர் நம்ம மேலே வச்சிருக்கிறார். சொல்லுங்க, எப்படிப்பட்ட ஒரு கவனம் வச்சிருக்கிறாருங்க? தனிப்பட்ட கவனம். அதான் ரொம்ப அற்புதமான வார்த்தை என்னவென்றால், உண்மையில் என் கண்ணை நான் என்ன செய்திருக்கிறேன், வைத்திருக்கிறேன்னு சொல்றார். அப்போ ஆண்டவருடைய கவனம், அவருடைய கண்கள் உங்கள் மேல் என் மேல் இந்த மதிய வேலை இருக்கிறதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ அவர் நம்ம மேலே கண் வைத்து என்று சொன்னால் எதை அதை நாம் எப்படி விளங்கி கொள்ளலாம் இல்லையா? கண் வச்சிருக்கிறாருன்னு சொன்னால் என்ன அர்த்தம் இல்லையா? அவன் ஒரு கண் வச்சுக்கணும் எப்போவுமே, அந்த மாதிரி தான் நம்ம கேட்டிருக்கிறோம். இப்போ ஆண்டவர் நம்ம மேலே கண் வச்சிருக்கிறாருன்னு சொன்னால் அதை எப்படி நம்ம எளிமையாக விளங்கி கொள்ள முடியும்? என்னாகும புஸ்தகத்தில் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற விதத்தை சொல்லிக் கொடுக்குறார். அதில் ரொம்ப அற்புதமான நல் வார்த்தைகளை நாம் கற்றுக்கொள்ளும்படியாக இருக்கிறோம். என்னாகும புஸ்தகத்தில் 6 ஆண்டவர் வந்து இஸ்ரவேல் ஜனங்களை நீ இப்படிதான் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சில நல் வார்த்தைகளை அவர் சொல்லுகிறதை நாம் கவனிக்கும்படியாக இருக்கிறோம். வாசிப்போம் என்னாகப புஸ்தகம் 6 ஆண்டவர் 23 கவனிப்போம் என்றால், நீ ஆரோனோடு அவன் குமாரரோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதிக்கும் பொழுது அவர்களை பார்த்து சொல்ல வேண்டியதாவது, அவங்கள பார்த்து இப்படி சொல்லணும் அப்படின்னு சொல்றார். என்ன சொல்லணும்? கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை என்ன செய்ய கடவர், காக்க கடவர் சொல்றார். மறுபடியும் 25 கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். அப்ப கவனிச்சு பாருங்க, உன்மேல் கண் வைத்துன்னு சொல்றாரு அல்லவா, கண் வைத்துன்னா அதை எப்படி நம்ம விளங்கி கொள்ளலாம்? 25 தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி அப்படின்னு சொல்றார். மே காட் லிப்ட் அப் இஸ் கவுண்டனன்ஸ் அப்பான் யூ என்று வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். அது என்ன முகத்தை பிரகாசிக்க பண்ணி அப்படின்னு இருக்கிறது. சங்கீதக்காரன் ரொம்ப அற்புதமாக சொல்றாரு இல்லையா, அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தது. ஏன் பிரகாசம், பிரகாசம்னு குளோரி என்று சொல்லும் பொழுது தெய்வீகமான காட்ஸ் பிரில்லியன்ஸ்ன்னு சொல்லலாம், தெய்வீகமான அவருடைய பிரகாசம். இன்னொரு வசனம் சொன்னால் அதை விளக்கி கொள்ளலாம். அதாவது 2 பவுல் சொல்லுகிறார், எப்படி சொல்லுகிறார் என்றால், கிறிஸ்து இயேசுவின் முகத்தில் உள்ள அறிவாகிய ஒளியை நம்முடைய இருதயங்களில் பிரகாசிக்க பண்ணினார். எப்படி சொல்லியிருக்கிறதுங்க? கிறிஸ்து இயேசுவின் முகத்தில் உள்ள அறிவாகிய ஒளியை நம்முடைய இருதயத்தில் என்ன செய்தாருங்க, பிரகாசிக்க பண்ணினார். இன்னொரு வசனம் இருக்காரு, நானே உலகத்திற்கு எப்படி இருக்கிறேன், ஒளியாக இருக்கிறேன். அந்த வார்த்தையை மனசில் வச்சுட்டு இந்த வசனத்தை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும், உலகத்தில் வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கின்ற மெய்யான ஒளி. அப்போ இதெல்லாம் எதை குறிக்கிறது என்று கேட்டால், அந்த 24 நீங்கள் கவனிச்சிங்க, 25 கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரகாசம் பிரகாசிக்க பண்ணி உண்மையில் எப்படி இருப்பாராம். ஆங்கில மொழிபெயர்ப்பு எப்படி இருக்கிறது என்றால் இவ்விதமாக, த லார்ட் மேக்ஸ் இஸ் ஃபேஸ் ஷைன் அப்பான் யூ அண்ட் என்லைட்டன் யூன்னு சொல்லியிருக்கிறார். அதாவது பிரகாசிக்க பண்ணி உன்னுடைய மனக்கண்களை திறப்பாராக. சொல்லுங்க, எதை திறப்பாராக? மனக்கண்களை. அதனால தான் பவுல் ஜோம் பண்றார் அல்லவா, அதாவது கிறிஸ்துவில் நமக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கை, பரிசுத்தவான்களுக்கு இருக்கக்கூடிய ஐஸ்வர்யத்தின் சுதந்திரம், அவர் மேல் நம்பிக்கை வைக்கிறவர்களுக்கு தேவனுடைய வல்லமை, இவைகளெல்லாம் புரிந்து கொள்ளும்படிக்கு அவர் உங்களுக்கு எப்படிப்பட்ட கண்களை தருவாராக, பிரகாசமான. இப்போ பவுலையே ஒரு உதாரணமாக எடுத்துட்டோம்னா, நீங்கள் கவனிச்சு பாருங்க, அப்போஸ்தலர் 9 எல்லாம் நாம் வாசிக்கும் பொழுது பவுல் வந்து தமஸ்கு பட்டணத்துக்கு நேராக போய் கொண்டிருக்கிறார் அல்லவா. போய் கொண்டிருக்கும் பொழுது என்ன நடக்கிறது, ஒரு பிரகாசமான ஒளி வீசினதுன்னு சொல்கிறார். இன்னொரு இடத்துல அதை அவரே விவரித்து சொல்லும் பொழுது இவ்விதமாக சொல்லுகிறார், நான் பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது மதியான வேளையில் இல்லையா, மிட் டே அந்த அப்படிப்பட்ட நேரத்தில் சூரியனை பார்க்கிலும் பிரகாசமான ஒளி என்னை சுற்றிலும் வீசினதுன்னு சொல்றார். எதை பார்க்கிலும் பிரகாசம், ஏன்னா சூரியனை உண்டாக்கினதே யார் தான், கர்த்தர். இப்போ அவர் உண்டாக்கினதே இவ்வளவு பிரகாசமாக இருக்கும் என்று சொன்னால் அவர் எப்படிப்பட்டவராக இருப்பார்? நான் சொல்வதை நன்றாக விளங்கிக்கொள்ள, அவர் உண்டு பண்ணினதே இவ்வளவு பிரகாசமாக இருக்கும் என்று சொன்னால் அவர் எப்படிப்பட்ட பிரகாசம் உள்ளவராக இருக்கிறார். அது ஒரு தனிப்பட்ட நபருடைய வாழ்க்கையில் அது எப்படி செயல்படுகிறது, பவுல் சொல்றார், அந்த ஒளி என்னை சுற்றிலும் பிரகாசித்த பொழுது நான் வந்து கீழே விழுந்தவனாக கண் தெரியாதவனாக காணப்பட்டேன். சரீர பிரகாரமாக கண்ணு தெரியலனாலும் அன்றைக்கு தான் அந்த ரோட்டில் வச்சு அவர் எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியாகிய கிறிஸ்து பவுலின் வாழ்க்கையில் விளக்கு ஏற்றினார் என்று சொல்ல முடியும். கை வைத்து அல்லேலூயா சொல்லுங்கள். அப்போ அது வரைக்கும் ஒரு டைரக்ஷனில் போயிட்டு இருந்த ஆள் அவருடைய முகப்பிரகாசம் அவருடைய வாழ்க்கையில் வீச ஆரம்பித்த பொழுது அவர் எப்படி சொல்கிறாரு, எதற்காக கர்த்தர் என்னை பிடித்து கொண்டாரோ அதை பிடித்து கொள்ளும்படியாக நான் ஆசையாய் தொடருகிறேன். அதனுடைய விளக்கம் எப்படி என்று சொல்ல வேண்டும் என்றால் பாருங்க, ஆண்டவருடைய இந்த தெய்வீகமான பிரகாசம் நம்முடைய வாழ்க்கையில் வராவிட்டால் நம்ம வந்து எதெல்லாம், ஆல் தட் கிளிட்டர்ஸ் இஸ் நாட் கோல்டுன்னு சொல்லுவோம், பிரகாசிக்கிறதெல்லாம் தங்கமாக இருக்காது,
ஏன்னா இந்த உலகத்தில் நிறைய விதமான கிளிட்டரிங் விஷயங்கள்லாம் இருக்கார், அதெல்லாம் நம்முடைய கவனத்தை ஈர்க்கக்கூடியதாக இருக்கார். அப்போ சிலர் என்ன நினைக்கிறாங்க, கரியர்ல இவ்வளவு தூரம் போயிட்டோம்னா தட் இஸ் த கிரேட்டஸ்ட் திங். இன்னொரு சொல்றாரு என்றால், இந்த விஷயம் இந்த பொருள் வாங்கினா அதுதான் நம்ம வாழ்க்கையில ஒரு லட்சியம், அதை அடைஞ்சிட்டோம்னா நம்ம வந்து சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒரு போதகர் ஒரு மில்லியனர்ஸ் கிளப் மீட்டிங்காக அவரை அழைத்திருந்தார் பேசும்படியாக. அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே மில்லியனர்ஸ் இருக்கிறாங்க. ஆகே மில்லியனர்ஸ் அண்ட் பில்லியனர்ஸ் அந்த ஒரு ரவுண்ட் டேபிள் உட்காந்துருக்கும் பொழுது ஒரு டேபிளில் அந்த போதகர் ஆப்போசிட்ல இருக்கிற பார்த்து சொன்னாராம், வென் யூ திங்க் யூ வில் செட்டில் டவுன் இன் லைஃப், வாழ்க்கையில் எப்போ நீங்கள் செட்டில் ஆவீங்கன்னு கேட்கும் பொழுது, ஆஃப்டர் ஐ மேக் அனதர் 60 மில்லியன் ஐ திங்க் ஐ வில் கால் இட் குவிட் அண்ட் செட்டில் இன் லைஃப் அப்படின்னு சொன்னாராம். இன்னொரு 60 மில்லியன் டாலர் சம்பாதிச்சதுக்கப்புறம் நான் வந்து செட்டில் ஆயிடுவேன் அப்படின்னு சொன்னாராம். அப்போ பாஸ்டர் மனசுக்குள்ளே நினச்சிட்டாராம், அந்த 60 வந்ததுக்கப்புறம் இன்னொரு 90 தேடி போகக்கூடியவங்க தான் மனுஷங்க. ஏன் இப்படி அவங்க ஒன்றை தேடிட்டே போயிட்டுருக்காங்க? காணல் நீர் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? என்ன நீருங்க? காணல் நீர். அதாவது இன்னைக்கு மத்தியானம் நீங்கள் ஆராதனை முடிச்சுட்டு வண்டியில் போகும் பொழுது தூரத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே தண்ணி இருக்கிற மாதிரி தெரியும். அதை துரத்திட்டு போனீங்கன்னா அதை என்ன பண்ணோம் இல்லையாம், அது போயிட்டே தான் இருக்கும். அது வாழ்க்கையில் நீங்கள் போய் பிடிச்சி அடையவே முடியாது. வாழ்க்கையில் தெய்வனுடைய பிரகாசம் இல்லாமல் இருக்கும் பொழுது எதெல்லாம் கிளிட்டர் ஆகுதோ, எதெல்லாம் பிரகாசம் மாதிரி தோணுதோ, அதையெல்லாம் நாடி தேடி மக்கள் போய் ஒருவேளை அடைந்த பிற்பாடு இதுக்காகவா எவ்வளோ பிரயாசப்பட்டோம் அப்படின்னு ஒரு விரக்தி வரும். அடையாமல் போகும் பொழுது வாழ்க்கையில் ஏமாற்றம் வரும். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், தேவனுடைய வெளிச்சம் உங்கள் வாழ்க்கையில் பிரகாசிக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் இம்மையையும் மறுமையையும் கர்த்தர் பிரகாசமாக வைக்க முடியும். கைவேர்த்தி அலேலியா சொல்லுங்கள். அதனால தான் பவுல் சொன்ன வார்த்தை தான் இன்னைக்கு நம்ம அறிக்கை செஞ்சிருக்கிறோம், நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று எனக்கு நன்றாக தெரியும். ஆங்கிலம் ரொம்ப இருப்பது, ஐ எம் ஃபுல்லி பர்சுவேடட் அண்ட் ஐ நோ இன் ஹூம் ஐ ஹவ் புட் மை ட்ரஸ்ட்ன்னு சொல்கிறார். நான் எனக்கு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை இருக்கிறது, அவர் கையில் எதையெல்லாம் நான் ஒப்பு கொடுத்துருக்கிறேனோ அந்நாள் மட்டும் அதை அவர் காத்துக்கொள்ள வல்லவராக இருக்கிறார். இப்படிப்பட்ட மாற்றம் எப்போ வந்தது என்று கேட்போம் என்றால், என்னாகும் 6 நம்ம வாசித்தது போல 25 கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் என்னவா இருக்க கடவர், கிருபையா இருக்க கடவர். அதான் தான் பவுல் சொல்றார், தாயின் வயிற்றில் இருக்கும் பொழுதே என்னை சுவிசேஷ ஊழியத்திற்காக பிரித்தெடுத்து கிருபையினால் என்னை அழைத்த தேவன் என்று சொல்றார். பவுலினுடைய வாழ்க்கையில இவ்விதமாக சொல்கிறார், தேவன் எனக்கு கொடுத்த கிருபை விருதாவாக இருக்கவில்லை, அவர்கள் எல்லாரை பார்க்கலும் அதிகமாய் பிரயாசப்பட்டேன், ஆகிலும் நான் அல்ல எனக்குள் இருந்த கிருபையே அப்படி செய்தது. இதெல்லாம் எங்கெங்க ஆரம்பிச்சது? அன்றைக்கு மதிய வேளையில சூரியனை பார்க்கலும் பிரகாசமான ஒளி. ஆதியாகமம் 1:3 என்ன சொல்லுகிறது? வெளிச்சம் உண்டாக கிடவது. சொல்லுங்கள், என்ன உண்டாக கிடவது? வெளிச்சம். அந்த வெளிச்சத்தின் விளைவுதான் நாம் காணக்கூடிய அற்புதமான ஒரு உலகம். நான் சொல்லுகிறேன், அன்றைக்கு வெளிச்சத்தை உண்டு பண்ணின அதே வார்த்தையின் மூலமாக தான் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையும் கர்த்தர் ஒளிமயமாக மாற்ற முடியும். நம்புகிறவர்கள் கை உயர்த்தி அல்லேலியா சொல்லலாம். சரி, அப்போ ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் எப்படி இருக்க கடவராம், கிருபையா இருக்க கடவர்னு சொல்றார். அடுத்த வசனத்தை கவனிச்சு பாருங்க, ரொம்ப அற்புதமா இருக்கிறது. 26 கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி, முதல் பிரகாசிக்க பண்ணின்னு வாசிச்சோம், இங்கே என்ன சொல்லியிருக்குது, கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிடுவார் என்பதை. பிரசன்னமாக்கின்னு சொன்னோம்னா கவனிச்சு பாருங்க, ஆங்கிலம் நமக்கு உதவியாக இருக்கிறது. என்னவென்றால், God will turn his face towards you. கர்த்தர் தன்னுடைய முகத்தை உனக்கு நேராக திருப்பி உனக்கு சமாதானத்தை கொடுப்பார். எப்படிங்க கர்த்தர் தமது முகத்தை யாருக்கு நேராக திருப்புவாராம், உங்களுக்கு நேராக திருப்புவார் அப்படின்னா என்ன என்ன அதனுடைய கருத்து என்ன அப்படின்னு கேட்டோம்னா, கவனிச்சு பாருங்க, இது அதாவது இப்போ நம்ம இங்கே இருக்கிறோம், நிறைய பேர் நம்ம உட்காந்துருக்கிறோம், ரொம்ப சந்தோஷம்தான். ஆனால் இப்போ வந்து நான் இங்கிருந்து பார்க்கும் பொழுது எல்லாரையும் பார்க்கறது மாதிரி தான் தெரியுது, அப்படி தானே தெரியுது இல்லையா? நீங்கள் பார்க்கும் பொழுது எல்லோரும் என்னத்தான் பார்க்குற மாதிரி தான் தெரியுது, நான் சொல்கிற வேலையும் கொள்ள முடிகிறதான். ஆனால் இப்போ வந்து இப்போது நான் உங்கள் கூட பேசணும் அப்படின்னு சொன்னோம்னா யாரை பார்த்து பேசுனா நல்லது சொல்லுங்க, ரொம்ப எளிமையான லாஜிக் தானே. உங்களோட பேசணும்னா எங்கே பார்க்கணும், உங்களை தான் பார்க்கணும். எங்கேயோ பார்த்துட்டு பேசினோம்னா உங்களை அவமதிக்கிற மாதிரி. அதனால் நான் பேசும்போது நீங்கள் எங்கே பார்க்கணும், நான் சொல்கிறது புரிஞ்சிட்டிங்களா? இப்போ உங்கள் கூட பேசணும் அப்படின்னு சொன்னோம்னா உங்களை முகம் கொடுத்து என்ன செய்யணும். சிலர் இப்படி சொல்கிறாங்க இல்லையா, பாருங்கள் அவன் முகம் கொடுத்து கூட பேசலை, முகம் கொடுத்து கூட பேசலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அது வருத்தம், ஏன்னா அவன் நம்மளை பார்க்க வந்தாங்க ஆனால் நம்மகிட்டயே என்ன பேசலை, முகம் கொடுத்து கூட பேசலை அப்படின்னு சொன்னோடனே அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பாக நாம் நினைக்கிறோம். அதை நம்ம விளங்கிட்டோம்னா இந்த வசனம் ரொம்ப எளிமையாக விளங்கிக்கும்.
இந்த வசனம் எப்படி சொல்லுகிறது என்றால், கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்களுக்கு நேராக திருப்பி உங்களுக்கு சமாதானம் கொடுப்பாராக. கர்த்தர் உங்களை பார்க்கறதே உங்களுக்கு சமாதானம் தான். புரிந்தவர்கள் கை வைத்து அல்லேலூயா சொல்லலாம். கர்த்தர் உங்களை பார்ப்பதே உங்களுக்கு என்ன சமாதானம் தான். எத்தனை பேர் புரிந்தாமேன்னு சொல்ல முடியும்? ஆக கவனித்து பாருங்கள், உங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடு. ஏன் இது ரொம்ப முக்கியம்? சங்கீதம் 22 நீங்கள் கவனிச்சு பாருங்க. இதை நம்ம இந்த வசனம் படித்தோம் என்றால் இதை நாம் விளங்கிக் கொள்ள முடியும். சங்கீதம் 22 ஆரம்பிக்கும் பொழுது ரொம்ப சோகமாக தான் ஆரம்பிக்கிறது. தேவனே தேவனே ஏன் என்ன என்ன செய்தீர், கைவிட்டீர். ஆரம்பிக்கும் பொழுதே ரொம்ப வருத்தத்தில் தான் அவர் எழுதுகிறார். சிலுவை குறித்து தீர்க்கதரிசனமாக சொல்லப்பட்ட ஒரு சங்கீதம். ஆனால் அதில் கவனிக்க வேண்டிய வார்த்தை 24 வார்த்தை, 24 வசனம். எல்லாரும் இணைந்து கர்த்தருடைய வார்த்தையை நாம் வாசிப்போம். வாசிக்கலாம். உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாக எண்ணாமலும் அருவறுக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையிலே அவனை என்ன செய்தார், கேட்டறிந்தார். குறிப்பிட்ட வார்த்தை, முகத்தை அவனுக்கு என்ன செய்யவில்லை, மறைக்கவில்லை. ஆசீர்வாதம்னா என்னது? கர்த்தர் தமது முகத்தை நமக்கு நேராக்கி நமக்கு என்ன செய்வாராம், சமாதானம் கட்டளையிடுவாராக. ஆக இந்த 24 வசனத்தை கவனிச்சு பாருங்க. உபத்திரப்படுவனுடைய உபத்திரவத்தை அவர் எப்படி நினைக்கிறது இல்லை, அற்பமா நினைக்கிறது இல்லை. இங்க வந்திருக்கிற எல்லாருக்குமே தேவைகள் இருக்கிறது, உண்மைதானே? உங்க பக்கத்துல இருக்கிறவருக்கு என்ன பிரச்சனைன்னு உங்களுக்கு தெரியுமா, தெரியாது. ஆனா எல்லாரும் சந்தோஷமா உட்கார்ந்துருக்கிறது போல தெரிகிறது, எல்லாரும் சந்தோஷமா இல்லையா சொல்றது போல தெரிகிறது. ஆனா உள்ளத்துக்குள்ள ஏகப்பட்ட என்ன இருக்கிறது, பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்கிறது. ஆக என்ன, அடிக்கடி பக்கத்தில் இருந்து பார்த்து சொல்லுங்க, கர்த்தருங்களை ஆசீர்வதிப்பார்னு சொல்றது. எதுக்கு சொல்றோம் அப்படின்னம்னா, அவரை கொஞ்சம் உற்சாகப்படுத்துறதுக்காக தான் நான் சொல்ல விளையும் கொள்ள முடிகிறதா. மனுஷன் முகத்தை பார்க்கிறான், இங்கிருந்து பார்க்கும்பொழுது அப்படியே கண்ணோட்டம் அப்படியே விடுறது, யாரெல்லாம் சர்ச்சைக்கு வந்திருக்காங்க யாரெல்லாம் வரல அப்படின்னு ஓரளவுக்கு தான் என்னால் பார்க்க முடியும். சில ஆட்கள் அங்கேயே தான் உட்காந்துருப்பாங்க, அவங்க இடத்துல தான் உட்காந்துருப்பாங்க. ஆக நான் ஒரு ஆள் அவரை காணோம், எங்கே உங்களை காணோம் அப்படின்னு சொன்னோன்னா இடம் மாற்றி உட்காந்து, ஓ இல்லையா, அப்போ இடம் மாற்றி. அவங்க சிலர் வந்து ரொம்ப அவங்க சொல்லக்கூடிய எக்ஸ்கியூஸ் என்னென்னா, பில்லருக்கு பின்னாடி உட்காந்தேன்னு சொல்லிடுவாங்க. ஏன்னா என்னால் பார்க்க முடியாது, நான் சொல்ல விளையும் கொள்ள முடிகிறதா. அப்படி சொல்லும்போது நானும் என்ன தான் சொல்லுவேன், ஓ அப்படிங்களா, நான் உங்களை பார்க்கல, நல்லா இருந்தால் சரி தான் அப்படிங்கிறது போல் நான் நினச்சிக்குவேன். அப்போ இங்கேருந்து பார்க்கும்போது ஆட்களை பார்க்கணும், சோன் சோ இன்றைக்கி வந்திருக்கிறாரு, சோன் சோ இன்றைக்கி வரல, பரவாயில்லையே, சோன் சோ நேரத்துலேயே வந்துட்டாரே, கையெல்லாம் கூட தட்டுறாரே, கவனமாக கூட கேட்குறாரே, தூங்கலையே, நான் சொல்லுங்கள் படிக்கிறதா. இதெல்லாம் இங்கேருந்து பார்த்தா எனக்கு தெரியும். ஆனால் இதெல்லாம் போதாது, பார்த்துக்கோங்க. மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ எதை பார்க்கிறார், இருதயத்தை பார்க்கிறார். அப்போ இந்த இருதயத்தை பார்க்கிற தேவன் என்ன சொல்கிறார் என்று கேட்டால், அவரை குறித்து என்ன சொல்லப்படுகிறது, உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் எப்படி நினைக்கிறது இல்லை, அற்பமாக என்றதில்லை இல்லையா. சில நேரங்களில் வந்து நமக்கு பெருசாக இருக்கிற பிரச்சனை வந்து மற்றவங்களுக்கு அது எப்படி தோணும் சொல்லுங்க, ரொம்ப அற்பமாக இருக்கும். அவங்களுடைய பிரச்சனை நமக்கு ஒரு வேலை எப்படி இருக்கலாம், அற்பமாக இருக்கலாம். ஆனால் அவங்க பிரச்சனை அவங்களுக்கு எப்படிப்பட்டது, ரொம்ப பெருசாக தான் இருக்குது. சின்ன பிள்ளைங்களுக்கு அவங்க பிரச்சனை ரொம்ப பெருசு, பெரியவங்களுக்கு அவங்க பிரச்சனை ரொம்ப பெருசு. 10th எழுதி முடிச்சவங்களுக்கு மே மாதம் வருதுன்னு சொன்னாலும் என்ன வருது சொல்லுங்க, ரிசல்ட் வருது அல்லவா இல்லையா, ரிசல்ட் வருது. ஒன்று அதுக்காக இப்பிருந்தே என்ன செய்கிறாங்க, ஜோம் பண்ணுறாங்க, நல்ல ரிசல்ட் வரணும், நல்ல மார்க் வரணும், நல்ல குரூப் எடுக்கணும் அப்படின்ட்டு அவங்க ஜோம் பண்ணுறாங்க. நம்மக்கிட்ட 10th ரிசல்ட்டை பற்றி பேசினேன், அது என்ன பெரிய விஷயம், நாங்களும் தான் எழுந்தோம், நம்ம எழுந்தது நமக்கு தெரியும். நான் சொல்ல விளையும் கொள்ள முடிகிறதா, அவங்க பிரச்சனை நமக்கு பெருசாக என்ன செய்கிறது இல்லை, தெரிகிறது கிடையாது. நம்ம பிரச்சனை மற்றவங்களுக்கு பெருசாக தெரிகிறதும் இல்லாமல் போவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் பைபிள் எப்படி சொல்கிறது என்று கேட்டால், யாருடைய உபத்திரவமாக இருந்தாலும் அந்த உபத்திரவத்தை கர்த்தர் அற்பமாக என்ன செல்வதில்லை என்னவதே கிடையாது. கை வைத்து அல்லேலூயா சொல்லுங்கள். இப்போ ஒருத்தர் ரெண்டு பேர் ஜோம் பண்ணுறாங்க, ஒருத்தர் வந்து ஆண்டவரே எனக்கு 100 தேவைப்பா, 100 நீர் கொடுத்தா தான் வாழ்க்கையை முன்னேற முடியும் அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் இருக்கிறேன்னு ஒருத்தர் 100 ஜோம் பண்ணுறார். இன்னொருவர் பக்கத்துலேயே உட்காந்துட்டு ஜோம் பண்ணுறார், ஆண்டவரே 10 இல்லாமல் நம்ம இல்லையா வாழ்க்கையில் முன்னேற முடியாது, நீர் கட்டாயம் எனக்கு ஒரு 10 தர வேண்டாம். எந்த ஜபத்தை கர்த்தர் கேட்பாருன்னு நினைக்கிறீங்க, நீங்களும் நானும் எந்த ஜபத்தை கேட்போம் சொல்லுங்க, எந்த ஜபத்தை கேட்போம், 100 நம்மளால் கொடுக்க முடியும், ஆ ஆமீன் ரைட்டு எடுத்துகிட்டு போ. ஆனால் இவர் ப்ரேயரு, இவருடைய ரிக்வஸ்ட் எப்படி இருக்கிறது, ரொம்ப பெருசாக இருக்குது. இவருக்கு 100 பெருசு, அவருக்கு எவ்வளோ பெருசு. ரெண்டு பேர் ஜோம் பண்ண போனாங்களாம் சர்ச்சு, ஒருத்தர் முன்னாடி இருந்து 100 ஜோம் பண்ணிட்டு இருந்தாராம், பின்னாடி இருக்கிறவருக்கு 100,000 அவருக்கு தேவைப்பட்டது. அவர் என்ன பண்ணார், பார்க்கல 100 கொடுத்துட்டு தள்ளிப்போ கர்த்தாவே அது நான் பார்த்துக்கிட்டேன், நீர் என்னுடைய தேவையை என்ன செய்ய வேண்டாம். நான் சொல்கிறேன், அவங்க பிரச்சனை அவங்களுக்கு எப்படி இருக்கிறது, ரொம்ப பெருசாக இருக்கிறது. ஆனால் குறிப்பு என்னவென்றால், யாருடைய பிரச்சனையும் கர்த்தர் அற்பமாக எண்ணக்கூடிய தேவனே அல்ல. கை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்கள். அற்பமாக நினைக்கிற தேவனே அல்ல. ஒருத்தர் என்கிட்ட ஜோம் பண்ண வந்தாங்க, இங்கே இருக்காங்கன்னு நினைக்கிறேன்.
அவங்க மகள் வந்து அவங்களுக்கு இளம் நரை வந்துடுச்சு, தலை வந்து நரைக்க ஆரம்பிச்சு சின்ன வயசுலேயே. அவர் சொல்லலாம், பாஸ்டர் என் பிள்ளைக்கா ஜோம் பண்ணோம், நான் நான் சொல்கிறது உங்களுக்கு புரிகிறதா? அவள் ஜோம் பண்ணால் அவன் கொஞ்ச நாள் கழித்து வந்து சொல்கிறாங்க, அந்த வெள்ள முடியெல்லாம் என்ன ஆயிடுச்சு, மாறிடுச்சு. இப்போ நாம் வந்து நமக்கு அது நான் பாஸ்டர் என்ன முடியெல்லாம் வெள்ளையாயிடுச்சு, நானே பார்க்குறதில்ல, நான் சொல்ல புரிகிறதா? அதனால் எனக்கு அதை குறித்து என்ன இல்லை, கவலை இல்லை, கவலைப்பட வேண்டிய என் மனைவியே ஒன்றும் சொல்வதில்லை, நான் சொல்வது புரிஞ்சிட்டீங்களா? ஆக அவங்களுக்கு அது ஒரு பெரிய குறிப்பாக இருந்துச்சு, இந்த வயசுலேயே இப்படி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது இல்லையா, இஃப் யூ டை யூ ஹேவ் டு டை டில் யூ டை, நான் சொல்கிறது உங்களுக்கு புரிகிறதா? இந்த பிரச்சனையெல்லாம் அவங்களுக்கு யோசனையாக இருக்கிறது. அவங்க பிரச்சனையை கர்த்தர் கேட்டு அவங்களுக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு, எதுக்கு இதை சொல்கிறோம் அப்படின்னம்னா, இதையெல்லாம் ஆண்டவர் கேட்பாரா அப்படின்னு நீங்கள் எதையுமே நினைக்க வேண்டிய தேவையில்லை. உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா அதை கர்த்தர் கவனமாக கேட்கிறார். அதனால தான் பைபிள் சொல்லுது, அவர் உங்களை விசாரிக்கிறவரான அப்படின்னால் உங்கள் கவலைகளை எல்லாம் யார் மேல் வைத்து விடுங்கள், ஒன்றை குறித்தும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து நீங்கள் யாருக்கு தெரியப்படுத்தலாம், தேவனுக்கு தெரியப்படுத்தலாம். கவனிங்க மறுபடியும் அந்த வசனம், உபத்திரப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாக எண்ணாமலும் அடுத்தது அருவறுக்காமலும். இது ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. கவனிச்சு பார்த்தீங்கன்னா, யோபுக்கு சோகம் இல்லாமல் போயிடுச்சு அல்லவா இல்லையா, எல்லாம் இழப்பு ஆகிவிட்டது. மாத்திரமல்ல, உச்சந்தலை முதல் உள்ளங்கால் மட்டும் அவருக்கு சரீரம் முழுவதும் பிரச்சனைகள் இல்லையா, பருக்களால் நிறைந்திருக்கிறது. அவன் தன்னுடைய வழி நிவர்த்திக்காக ஒரு ஓட்டை எடுத்துக்கொண்டு என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தானாம் இல்லையா, புண்ணையெல்லாம் சொரிஞ்சிட்டு இருந்தான். அந்த அளவுக்கு மோசமான ஒரு நிலைமை இல்லையா, சரும வியாதின்னு சொன்னாலே அதனுடைய நாற்றம் அதெல்லாம் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கிற. இப்போ அவரை பார்க்க வர்றாங்க இல்லையா, இவருடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நாலு பேர் பார்க்க வர்றாங்க. பைபிள் சொல்லியிருக்குது, அவன் பார்க்க வந்தவங்க ரொம்ப தூரத்துலேயே நின்றுக்கிட்டாங்க. எங்கே நின்றுக்கிட்டாங்க, தூரத்துலேயே நின்றுக்கிட்டாங்க இல்லையா. பார்க்க வந்தவங்க பார்க்க வந்தால் இங்கே வந்திருக்கணும், கொஞ்சம் பக்கத்தில் வந்திருந்தால் இவன் கொஞ்சம் ஆறுதலாகவும் இருக்கான். வந்தவன் அங்கேயோ நின்றுட்டு இருக்கிறான், ஏன்னா அவன் ஒரு வேளை இப்படி நினச்சிருக்கலாம், யோபுக்கு வந்த தொத்து நோய் நமக்கும் என்ன செய்திடக்கூடாது, வந்துடக்கூடாதுன்னு நினச்சாங்களோ என்னமோ தெரியல, அல்லது இவருக்கு எப்படி ஆறுதல் சொல்லுவோம் என்பதை யோசித்து பார்த்தாங்களோ என்னமோ தெரியல, அவங்க பேசினது பார்த்தா ஆறுதல் சொன்ன மாதிரியும் தெரியல. ஆக நீங்களே ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துக்கோங்க, நான் சொல்கிற புரியுது அவங்களுக்கு. அவள் பத்து நாள் வந்து தூரத்தில் இருந்து பார்க்குறார்கள். ஆனால் பைபிள் சொல்லுகிறது, புதிய ஏற்பாட்டில் குஷ்டரோகிகள் இயேசு நடத்த வந்த பொழுது அவர்களை அவர் தொட்டு சொஸ்தமாக்கினார். சொல்லுங்கள் சொல்லுங்கள், அவர்களை அவர் என்ன செய்தார், தொட்டு சொஸ்தமாக்கினார். பழைய ஏற்பாட்டின் முறைமை பிரகாரம் குஷ்டரோகியை எவன் தொடுகிறானோ அவனும் தீட்டுள்ளவனாக மாறுகிறான். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அவனுக்கு இருக்கிறது இவனுக்கு வந்த மாதிரி. ஆனால் இயேசு தொட்ட பொழுது அந்த வியாதி இவரிடம் வராமல் இவருக்கு இருக்கிற ஆரோக்கியம் அவனுக்குள் போகிறது. புரிந்தவர்கள் கை வைத்து அல்லையா சொல்லுங்கள். அதான் புது உடன்படிக்கையினுடைய மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். அப்போ குஷ்டரோகிகளை ஆண்டவர் என்ன செய்கிறாரு, தொடுறார். எத்தனை பேர் அதை குறித்து சந்தோஷப்படுறீங்க, ஏன் அது ரொம்ப முக்கியம், தொழுநோய் வந்துவிட்டால் உணர்ச்சிகள் போய்விடும். சொல்லுங்கள் எது போயிருங்க, உணர்ச்சி போயிடும். அப்போ லாஜிக்கலாக கேட்கக்கூடிய கேள்வி என்னவென்றால், அவருக்கே அந்த வியாதி இருக்கிறனால நீங்கள் தொட்டாலும் ஒன்று தான், தொடாட்டாலும் ஒன்று தான் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். நான் சொல்வதை விளங்கிக்கொள்ள வேண்டும், அவருக்கு அந்த சென்சேஷன் போயிடுச்சே தவிர, ஆனால் மனுஷன் மனுஷனாக தான் இருக்கிறார். நான் சொல்ல விளங்கிக்கொள்ள முடிகிறதான், அவருக்கு என்ன தான் இல்லை, சென்சேஷன் தான் கிடையாது, ஆனால் அந்த மனித தன்மை இன்னும் அவருக்குள்ளே தான் இருக்கிறது. அப்போ நான் இவ்விதமாக அதை உங்களுக்கு சொல்லும்படியாக விரும்புகிறேன், இதுவரைக்கும் எந்த மனுஷன் தொட்டாலும் உணர்வே இல்லாத அந்த சரீரத்தில் இயேசு அதை அருவறுக்காமல் அதை அற்பமாக எண்ணாமல் அவனை தொட்ட பொழுது அவனுக்குள்ளதாக ஆரோக்கியத்தை கர்த்தர் கொடுக்கிறார். இன்றைக்கும் நான் சொல்கிறேன், கர்த்தர் உங்களை தொடும்படியாக விரும்புகிறார். எப்படி கர்த்தர் உங்களை தொடுறாருன்னு கேட்டோம்னா, வார்த்தையின் மூலமாக உங்களை தொடுகிறார். சொல்லுங்க எதன் மூலமாக தொடுறாருங்க, வார்த்தையின் மூலமாக. ஆங்கிலத்தில் கூட இப்படி சொல்றாங்க, தட் சாங் டச்ட் மை ஹார்ட்ன்னு சொல்கிறாங்க, அந்த பாடல் என் இருதயத்தை தொட்டு விட்டது, அந்த வசனம் என் இருதயத்தை தொட்டு விட்டது, அந்த பிரசங்கம் என்னுடைய இருதயத்தை தொட்டு விட்டது அப்படின்னு என்ன சொல்ல வராங்க, வார்த்தையின் மூலமாக கர்த்தர் உங்களுடைய உள்ளத்தை தொடக்கூடியவராக இருக்கிறார். புரிந்தவர்கள் கை உயர்த்தி அல்லையா சொல்லலாம். அப்படி அது உண்மையாக இருக்கிறதுனால நீங்கள் கவனம் கொடுப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். உபாகம மறுபடியும் என்ன ஆகமத்துக்கு நம்ம போவோம்னா என்ன சொல்லியிருக்கிறது, 26 வசனம், கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானத்தை என்ன செய்வாராக, கட்டளிடுவாராக. ஆங்கில மொழிபெயர்ப்பு எப்படி இருக்கிறது என்றால், God will look you full in the face and make you prosper. தன்னுடைய முகத்தை உனக்கு நேராக்கி உன்னையே பார்த்து உனக்கு செழிப்பையும் ஆசீர்வாதத்தையும் என்ன செய்வாராக, தருவாராக. பழைய ஏற்பாட்டில் ரொம்ப அற்புதமாக இருக்கிறது, ஒரு தேவன் ஒரு மனிதன் தன் சிநேகிதனோடு பேசுவது போல கர்த்தர் மோசேயோடு எப்படி பேசினாராம், சொல்லுங்க எப்படி பேசினாரு, முகமுகமாய் பேசினார். அப்போ இன்றைக்கு கர்த்தர் உங்களை நோக்கி பார்த்து
தம்முடைய வெளிச்சத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கண் வைத்து உங்களை ஆசீர்வதிக்கிற உன்னதமான தேவனாக இருக்கிறார். கை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாம். வாசிப்போம் இன்னொரு வசனம், ரெண்டு நாளாகமத்தில் 16:9 கவனிச்சு பாருங்க. மறுபடியும் உன்மேலன் கண்ணை வைத்து உனக்கு என்ன செய்வேன், ஆலோசனை சொல்வேன்னு சொல்ற. கண் வைக்கிறதுன்னா என்ன அர்த்தம், அவருடைய ஆசீர்வாதத்தினுடைய ஒரு பிரதிபலிப்பாக இருக்கிறது. 2 Chronicles 16 கவனிச்சு பாருங்க. 2 Chronicles 16:9 நாம் எல்லாரும் இணைந்து நாம் வாசிப்போம், வாசிக்கலாம். தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு அப்புறம் தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் என்ன செய்கிறது. மறுபடியும் எல்லாரும் இணைந்து சத்தமாய் வாசிப்போம். தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. ரொம்ப அற்புதமான வார்த்தை. God's eyes are going to and fro throughout the earth to show himself strong on behalf of those who put their trust in him. அவர் மேலே நம்பிக்கை வைத்திருக்கிறவர்களுடைய சார்பாக தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படிக்கு கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் என்ன செய்கிறதுங்க, உலாவிட்டு இருக்கிறது. இப்போ இவ்வளோ நம்ம இவ்வளோ பேர் உட்கார்ந்துருக்கிறோம். இப்போ கர்த்தருடைய கண்கள் பார்த்துட்டு இருக்கிறது எதுக்கு பார்க்குது அப்படின்னு சொன்னால், தம்முடைய வல்லமையை அவர் விளங்க பண்ணும்படியாக அவர் விரும்புகிறார். ஆனால் எதை அவர் கவனிக்கிறாருன்னு சொன்னால், யார் அவரை நம்பியிருக்கிறார்களோ அவர்கள் சார்பாக இவர் கிரியை செய்யும்படிக்கு யாருக்கு உதவி செய்யலாம் என்று பார்த்து கொண்டே இருக்கிறார். நான் சொல்கிறேன் நன்றாக விளங்கு. மறுபடியும் அதை வாசித்தீங்கன்னா நீங்கள் விளங்கலாம். தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமை. இப்போ ஆண்டவர் வந்து மீட் பண்ணணும்னு விரும்புகிறார், உங்களுடைய நீடை மீட் பண்ணணும்னு விரும்புகிறார், உங்களுடைய தேவையை சந்திக்கணும்னு விரும்புகிறார். ஆனால் அது அவர் என்னத்தை எதிர்பார்க்கிறார் என்று கேட்டால், முதல் வார்த்தை ரொம்ப முக்கியம், தம்மை பற்றி உத்தம இருதயம். இது எப்படி நம்ம விளங்கிக்கலாம், ஏசாய் 26:3 எப்படி சொல்லியிருக்கிறது, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் சொல்லுங்கள், உண்மையே நம்பியிருக்கிறபடினால் அவனை பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்வீர். அப்போ குறிப்பிட்ட வார்த்தை என்னவென்றால், உண்மையே நம்பியிருக்கிறபடினால் சொல்லுங்க, யாரை நம்பியிருக்கிறபடினால், உண்மையே. இப்போ ஆண்டவர் நமக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொன்னால் உண்மையும் நம்புகிறோம் என்று சொன்னால் நடக்காது. நான் சொல்கிற வித்தியாசம் விளங்கிக்கொள்ள வேண்டும், உண்மையும் நம்புகிறோம் அல்ல, எப்படி சொல்ல வேண்டும், உண்மையே. உண்மையும்னு என்ன அர்த்தம், உங்ககிட்டையும் ஒரு சொல்லி வச்சிருக்கிறோம், இன்னொருத்தர்கிட்டையும் சொல்லி வச்சிருக்கிறோம், இன்னொருத்தர்கிட்டையும் சொல்லி வச்சிருக்கிறோம், ஏதாவது ஒன்று வாய்க்கும் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் இருந்தோம்னு சொன்னோம்னா, பைபிள் எப்படி சொல்லுகிறது, இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் எப்படி இருக்கிறான், நிலையற்றவனாக இருக்கிறான், சந்தேகப்படுகிறவன், கர்த்தரிடத்தில் எதையும் பெற்றுக்கொள்ளலாம் என்று நினையாதிருக்க கிழவன் அப்படின்னா என்ன அர்த்தம். குறிப்பு என்னவென்றால், கர்த்தர் எனக்கு செய்வார், ஆகினாலே எங்கள் கண்கள் யாரையே நோக்கி இருக்கிறது, அப்படி யார் இருக்கிறாங்கன்னு கர்த்தர் பார்க்குறார். அப்படி உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறவர்கள் சார்பாக தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படிக்கு கர்த்தருடைய கண்கள் பூமியின் மீது எங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறதாம், உலாவிக் கொண்டிருக்க. கை வைத்து அல்லேலூயா சொல்லுங்கள். அப்போ இன்றைக்கு கர்த்தர் பார்த்துட்டே இருக்கிறார். இப்போ நீங்கள் உட்காந்துருக்கிறீங்க ஆண்டவருடைய சமூகத்தில், ரொம்ப ஆசீர்வாதமான ஒரு விஷயம், கர்த்தர் அதை செய்வார் என்கின்ற நம்பிக்கை உங்களுக்கு இருந்தாலும் பேக் ஆஃப் தி மைண்ட் உங்களுக்கு ஒரு எண்ணம் வருகிறது, வாட் ஹேப்பன்ஸ் இஃப் தட் டசன்ட் மெட்டீரியலைஸ், அது வந்து ஒருவேளை வாய்க்காமல் போய்விட்டால் என்ன செய்வது, எதிர்பார்த்து நடக்காமல் போயிட்டு என்ன செய்யறது என்கின்ற கேள்விகள் எல்லாம் உங்கள் மைண்டுக்குள்ளே போயிட்டே தான் இருக்கிறது. அதையெல்லாம் எப்படி ஜெயிக்க முடியும் என்று கேட்டால், வார்த்தையின் மூலமாக தான் ஜெயிக்க முடியும். ஒரு சந்தேகம் நடக்காமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே வரும்பொழுது நீங்கள் அந்த எண்ணத்தை எப்படி ஜெயிக்க முடியும் என்று கேட்டால், அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் சொல்ல ஆகும் அவர் கட்டளையிட. எத்தனை பேர் புரிந்த இல்லையோ சொல்ல முடியும் இல்லையா. அப்போ ஒருவேளை பயம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறது இல்லையா, இப்படி நடந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு கேள்வி உங்கள் மைண்டுக்குள்ளே வந்துச்சு அப்படின்னு சொன்னால், பைபிளில் ரொம்ப அற்புதமாக சொல்கிறது, நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது. வாசிச்சிருக்கீங்களா, போன வாரம் உங்களை யாராவது பார்த்து நீ கேடு கெட்டு போனாலும் எங்களுக்கு கவலை இல்லை அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தா அவங்க என்னத்தையும் சொல்லிட்டு போட்டோம். அவங்க வாக்கு தேவ வாக்கு கிடையாது. நம்முடைய தேவன் நம்மை பார்த்து என்ன சொல்கிறாரோ அதுதான் தேவ வாக்கு. நம்முடைய தேவன் நம்மை பார்த்து என்ன சொல்லியிருக்கிறார், நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது. வாய் திறந்து சத்தமாக சொல்லுங்கள், நீதிமானுக்கு. எத்தனை பேர் நீதிமான், பரவாயில்ல, கொஞ்சம் பேர் இன்னும் என்னமான்னு யோசிக்காமல் இருக்கிறீங்க இல்லையா. மறுபடியும் சொல்லுகிறேன், நீதிமான்னா யார், ரொம்ப எளிமையான விளக்கம் சொல்லணும்னா, ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தான், அது அவனுக்கு. நீங்கள் நம்புகிறீங்களா கர்த்தரை, அப்போ அது உங்களுக்கு என்னவாக வருகிறது, நீதி. நம்ம முயற்சினால நீதி கிடையாது, பாவம் அறியாத அவர் நமக்காக பாவமானதின் விளைவு. நீதியே செய்யாத நம்மை கர்த்தர் என்னவாக மாற்றியிருக்கிறார், நீங்கள் அப்படி நீதிமான், தேவன் என்னை நீதிமான் ஆக்கினார் என்று நம்பினால் இந்த வசனத்தையும் நம்பலாம், நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது.
பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு ஒரு கேடும் வராது. ஆமா, ஏன் இப்படி உறுதியா சொல்றோம்? அதான் பைபிள் சொல்லியிருக்கு, தம்மை பற்றி உறுதியாய் மனதுடையவன் சார்பாக தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படிக்கு கர்த்தருடைய கண்கள் பூமியின் மீதும் என்ன செய்கிறதுங்க, உலாவிக் கொண்டே இருக்கு. கை வைத்து அல்லேலூயா சொல்லலாம். இப்ப இந்த உலாவும் பொழுதுதான் கவனிச்சு பாருங்க, இவ்விதமாக அதை நான் உங்களுக்கு விளக்கும்படியாக விரும்புகிறேன். பாருங்க, சங்கீதக்காரன் சொல்றாரு, எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி இருக்கிறது. சொல்லுங்க, எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி இருக்கிறது. கர்த்தர் நம்மளை பார்த்து என்ன சொல்றாரு கவனிச்சிங்களா? சங்கீதம் 32:8 என்ன சொல்லி இருக்கிறார், உண்மேல். அப்ப நான் சொல்ற கோர்வை புரிஞ்சுக்கணும் இல்லையா? சங்கீதக்காரர் என்ன சொல்றாரு, எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி இருக்கிறது. அவர் என்ன பார்த்து சொல்றாரு, நம்மளை பார்த்து என்ன சொல்றாரு, நானும் யாரை தான் பார்த்துட்டு இருக்கேன். இப்போ மறுபடியும் ரொம்ப எளிமையான ஒரு உதாரணம் சொன்னோம்னா, இப்போ வந்து இங்கிருந்து பார்க்கும் பொழுது, அதாவது இல்லையா, பார்க்கும் பொழுது எல்லாரையும் பார்க்கறது போல தெரிகிறது அல்லவா? ஆனால் திடீர்னு ஒரு ஆள் மேலே மாத்திரம் கவனம் வச்சு அவரை மாத்திரம் பார்த்து அவர் என்ன மாத்திரம் பார்க்கும் பொழுது என்ன ஆயிடுது அங்க? எல்லாத்துக்குமே தெரியும் இந்த விஷயம், நான் சொல்றது உங்களுக்கு புரிகிறதா? இப்போ ஐ கான்டாக்ட் ஆகுது. சொல்லுங்க, என்ன ஆகுதுங்க? கான்டாக்ட் ஆனாதான் கம்யூனிகேஷனே ஆகும். நான் சொல்றது விளங்கிக்கொள்ள முடிகிறதா? இப்போ நான் உங்களை பார்த்து பேசுறேன், எல்லாத்தையும் பார்த்த மாதிரி தான் இருக்கிறது. ஆனால் ஒரு நபர்கிட்ட அவர் மேலே நான் கவனம் வச்சு அவரையே நான் பார்க்க, அவரும் என்னையே பார்க்கும் பொழுது, இப்போ அவர் என்ன பார்த்து நான் அவரை பார்க்கும் பொழுது அடுத்தது என்ன நடக்கும்னா, என் முகத்தில் என்ன வந்துடும்? இப்படி சொன்னால் விளங்காது. உதாரணத்தை மாற்றி சொல்லணும், அவர் உங்கள் முகத்தில் அதாவது மே காட் ஸ்மைல் ஆன் யூன்னு இருக்கிற ஒரு மொழிபெயர். இப்போ வந்து நீங்கள் வந்து துபாய்க்கு போயிட்டு வரீங்க. எங்கே போயிட்டு வரீங்க? சும்மா கதை மாத்திரம் தான் இல்லையா? போயிட்டு வரீங்க. போயிட்டு வரும்பொழுது உங்களை வரவேற்பதற்காக இல்லையா, இப்போ ஐயா துபாய் போயிட்டு வராரு, வேலைக்கு போயிட்டு வராரு, திரும்பி வரும்போது உங்களை வரவேற்கிறதுக்காக மனைவி வந்திருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் ஏர்போர்ட்லேருந்து வெளியில் வரும்பொழுது எத்தனை பேர் நிற்பாங்கன்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்கள், எத்தனை பேர் நிற்பாங்க? நிறைய பேர் நிற்பாங்க. இன்னும் அதை கூடுதலாக பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வந்த ஏரோப்ளேனில் தான் 4 நடிகர்களும் வந்திருக்கிறாங்க. ஓ, நான் சொல்ல வெளியும் கொள்ள முடிகிறதா? இப்போ அவங்க 4 பேரும் வந்ததுனால அவங்களுடைய ரசிகர் கூட்டமும் எப்படி இருக்கிறது இல்லையா? ஐயா வாழ்க்கை, அவர் வாழ்க்கை, இவர் வாழ்க்கை, அவங்கெல்லாம் வந்திருக்காங்க. 300 தானே, நான் சொல்ல விலை சொல்ல முடிகிறதா? அவங்கெல்லாம் வந்து நின்றுட்டுருக்காங்க. ஆனால் நீங்கள் வெளியில் வந்த மாத்திரத்தில் 1000 பேர் நின்று கொண்டு இருந்தாலும் நீங்கள் யாரை தேடிக்கொண்டிருக்கிறீர்கள்? சொல்லுங்கள், சொல்லுங்கள். கேமராலாம் பார்த்துக்கோங்க, உங்களை ரெக்கார்ட் பண்ணிகிட்டே இருக்கிறோம். புரியுதா உங்களுக்கு? 1000 பேர் நின்னாலும் உங்கள் கண்கள் யாரை தான் தேடுகிறது? எப்படி பார்க்குறீங்க? அது தேடுற வரைக்கும் முகத்தில் வந்து ஒரு எக்ஸ்ப்ரெஷன் வந்து, ஒருவேளை வராமல் போயிட்டாங்களோ இல்லையா, நல்ல வேலை போயிட்டாரு அப்படின்னு நினைக்கிறாங்களோ, நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? அப்படி எல்லாம் யோசிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு அவங்க முகத்தை நீங்கள் பார்த்துட்டீங்க. பார்த்த உடனே நீங்கள் பார்க்க, அவங்களும் உங்களை பார்க்க, அடுத்தது முகத்தில் என்ன ஆகுது? அப்படி ஆகுமா சொல்லுங்க? நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு இல்லையா? அந்த 1000 பேர்த்தில் நீங்கள் தேடின முகம், அவர்கள் கண்கள் உங்களை பார்க்க, உங்கள் கண்கள் அவர்களை பார்க்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக முகத்தில் என்ன வந்துடுது? சிரிப்பு வந்துடுது. கை எங்கே போயிடுது இல்லையா? கையெல்லாம் உயர்த்தி அசைக்கிறீங்க இல்லையா? பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறீங்க. இந்த 1000 ஒரு ஆளை பார்த்ததே இவ்வளவு சந்தோஷம்னா, கர்த்தர் கோடான கோடி மக்கள் மத்தியில் உங்களோட அவர் கனெக்ட் பண்ணும் பொழுது உங்கள் முகத்தில் சந்தோஷம் மாத்திரமில்லை, அவர் முகத்திலும் சந்தோஷமாக தான் இருக்கிறது. அதனால தான் பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக கையெல்லாம் மேலே போயிடு. கர்த்தாவே அல்லேலுயா, நான் சொல்கிற விலையும் கொள்ள முடிகிறதா? நான் சொல்கிற புரிஞ்சால் அல்லேலுயா சொல்லலாம். ஒருவர் இப்படி சொன்னார், ஜோம் பண்ணிட்டு இருக்கும்போது ஆண்டவர் பார்த்து சொன்னார், ஆண்டவரே இது நான் உமக்கு ஊழியக்காரனாக இருக்கிறேன், நீர் என்னுடைய தேவனாக இருக்கிறீர், எனக்கு ஒரு சந்தேகம் அப்படின்னு சொன்னாராம். என்ன சந்தேகம் அப்படின்னு கேட்கும்பொழுது, நீர் 2 வருகையில் வரும்பொழுது என்னை அடையாளம் கண்டுகொள்வீரா? எப்படிங்க என்னை? அதுதான் அவர் கேட்குற நியாயமான விஷயம். ஏன்னா இப்போ 2 வருகையில் வரும்பொழுது பிலி கிரகம் இருப்பார், பிறப்பா பெனிகன் இருப்பார், பெரிய பெரிய ஊழியக்காரங்களாம் இருப்பாங்க, மோசை இருப்பார், தாவீது இருப்பார், எல்லா ஆபிரகாம் இருப்பாங்க, அவங்கெல்லாம் இருக்கும் பொழுது உங்களை அடையாளம் கண்டுக்கு வரா? சொல்லுங்கள், இந்த கூட்டத்துலேயும் உங்களை யாரும் கண்டுக்கிறது இல்லை. நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? கண்டுக்கணுங்கிறக்காக தான் இப்படியெல்லாம் போட்டுட்ருக்கேன். நான் சொல்ல வேலைங்க கிளம்பிடுகிறதா? சரி, பாயிண்ட்டை புரிஞ்சுக்கணும். இவ்வளோ பெரிய கூட்டத்தில் நீர் என்னை எப்படி, நான் அவ்வளோ பெரிய க்ரௌடை பார்க்கும் பொழுது, எப்படி 11 அதிகாரத்தில் சொல்லப்பட்ட லிஸ்ட்டில் உள்ளவங்கலாம் இருப்பாங்க, 1000 கோடி பரிசுத்தவான்களோடு கூட தூதர்களோடு கூட அவர் வரும் பொழுது நம்மை அடையாளம் கண்டுகொள்வாரா அப்படின்னு ஒரு கேள்வி அவர் கேட்கும் பொழுது ஆண்டவர் பதிலே சொல்லலையாம். அதுக்கு மாறாக அவரை அப்படி உள்ளத்தை அன்பினால் நிறைத்திருக்கிறார். நான் சொல்கிறேன், அவர் வரும் பொழுது 2 உலகத்துக்கு வரும் பொழுது எனக்காக வருகிறார். நீங்கள் என்ன சொல்ல வேண்டும்?
பர்சனல். ஏன்னா திஸ் இஸ் அ பர்சனல் ரிலேஷன்ஷிப் வித் காட். நான் எங்கேயோ அவர்களும் என்னோடு கூட இருக்கும்படிக்கு நான் வந்து அவர்களை அழைத்து போவேன். கைவைத்து அல்லேலூயா சொல்லுங்க. ஆக இந்த பைபிள் ரொம்ப அற்புதமாக இருக்கிறது. அவர்களுடைய சார்பாக வல்லமையை விளங்க பண்ணும்படிக்கு அவருடைய கண்கள் பூமி எங்கும் என்ன செய்து கொண்டிருக்கிறதாம், உலாவிக் கொண்டிருக்கிறது. அந்த கண்ணில் உங்களுக்கு எனக்கும் கர்த்தர் தயவு கிடைக்க உதவி செய்திருக்கிறார். புரிந்தவர்கள் கை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாம். வாசிப்போம் ஆதியாகமம் 6:8 நாம் வாசிப்போம். ஆதியாகமம் 6:8 எப்படி ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் கர்த்தர் கண் வைத்து ஆலோசனை சொல்லி நடக்க வேண்டிய வழிகளை அவனுக்கு போதித்து அவன் நேராக தன்னுடைய முகத்தை திருப்பி அவனுக்கு கிருபையும் சமாதானத்தையும் தேவன் எப்படி கொடுக்கிறார். வாசிப்போம் எல்லாரும் இணைந்து ஆதியாகமம் 6:8 இணைந்து வாசிப்போம். வாசிக்கலாம். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்து. ரொம்ப அற்புதமான விஷயம். அப்போ சிலர் நினைக்கலாம், நோவாவுக்கு தான் கிடைச்சிது, எனக்கெல்லாம் எங்கள் கர்த்தர் கண்ணில் கிருபை கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் ஒரு வேளை யோசிச்சிங்க அப்படின்னு சொன்னால், நான் இன்னொரு அற்புதமான வசனத்தை உங்களுக்கு காண்பிக்கும்படியாக விரும்புகிறேன். சங்கீதம் 139:16 ரொம்ப அற்புதமாக சங்கீதக்காரன் சொல்கிறார், உங்களுக்கும் எனக்கும் கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்திருக்கிறது. அதை எப்படி உறுதியாக சொல்ல முடியும்? சங்கீதம் 139:16 எல்லாரும் இணைந்து நாம் சத்தமாய் கர்த்தருடைய வார்த்தையை வாசிப்போம். வாசிக்கலாம். வாசிப்போம். என் கருவை, எப்படி சொல்றார், என்னுடைய கருவை உம்முடைய, அப்படின்னா என்ன சொல்றாருன்னா, நான் என் தாயின் வயிற்றில் இருக்கும் பொழுது நான் உம்மை பார்ப்பதற்கு முன்பதாக நீர் என்ன என்ன செய்திருக்கிறீர், பார்த்திருக்கிறீர். நல்லா கவனிச்சு பாருங்க. ஆங்கிலம் இன்னும் ரொம்ப அற்புதமா இருக்கு. யூ ஹவ் சீன் மை அன்ஃபார்ம்டு சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்றார். அன்ஃபார்ம்டு சப்ஸ்டன்ஸ்னா எனக்கென்று ஒரு உருவம் வருவதற்கு முன்பதாகவே அவர் என்னை பார்த்திருக்கிறார். நான் சொல்ல வேலையும் கொள்ள முடிகிறதான். இப்போலாம் ஸ்கேன் எல்லாம் வந்துருச்சு, ஸ்கேன் எல்லாம் போய் பண்ணி பார்க்குறாங்க இல்லையா. ஸ்கேனில் எல்லாமே கருப்பு வேலையாக தான் இருக்கிறது. ஆனால் அவங்களுக்கு தெரியும், டெக்னிக்கலாக அவங்க பார்த்து சொல்கிறாங்க, இதுதான் ஹார்ட்டுன்னு சொல்கிறாங்க இல்லையா, இப்போ தான் உருவாயிட்டு இருக்கிறதுன்னு சொல்கிறாங்க. அப்போ சங்கீதக்காரன் இதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே சொல்கிறார், யூ ஹவ் சீன் மை அன்ஃபார்ம்டு சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொன்னோம்னா என்ன அர்த்தம்னா, எனக்கென்று ஒரு உருவம் வருவதற்கு முன்பதாகவே உம்முடைய கண்கள் என் கருவை கண்டிருக்கிறது. கர்த்தர் நம்மை பார்த்திருக்கிறார் என்பதற்கு என்ன ஆதாரம் என்று கேட்போம் என்றால், நீங்கள் இங்கு அமர்ந்திருப்பதே கர்த்தர் உங்களை பார்த்திருக்கிறார் என்பதற்கு ஆதாரம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் உங்களை பார்த்திருக்கிறார். நீங்கள் சர்ச்சில் உட்கார்ந்திருப்பதே அது ஆதாரம். நாம் நிற்பதம் நிர்மூலமாகாமல் இருப்பது தேவனுடைய, எத்தனை பேர் அதுக்காக சந்தோஷப்படுறீங்க. When I was in my mother's womb, ஆங்கில மொழிபெயர்ப்பு எப்படி சொல்லுகிறது என்றால், ஈவன் பிஃபோர் ஐ வாஸ் பார்ன் யூ ஹவ் ஆல்ரெடி சீன் மீ, நான் பிறப்பதற்கு முன்பதாகவே நீர் என்ன என்ன செய்திருக்கிறீர், பார்த்திருக்கிறீர். அப்படி என்றால் கர்த்தருடைய கண்களில் உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் கிருபை கொடுத்திருக்கிறார். நம்பிக்கை உள்ளவர்கள் கை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாம். அப்போ கர்த்தர் கிருபை கொடுத்ததுக்கு பாருங்கள் ஒரு அற்புதமான விஷயம் அங்கே இருக்கு. மறுபடியும் ஆதியாகமம் 6:8 நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் என்ன கிடைத்தது, கிருபை கிடைத்தது. பார்த்தீங்களா, ஒரு 2-4 ஞாபகம் வச்சுக்கணும். உத்தம இருதயத்தோடு தம்மை நம்பிக்கை வைக்கிற சார்பாக வல்லமை விளங்க பண்ணும்படிக்கு அந்த வசனத்தை ஞாபகத்தில் வச்சுக்கணும். 9 வாசிப்போம். நோவாவின் வம்ச வரலாறு வாசிங்கள். நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். நோவா தேவனோடு கூட என்ன செய்து கொண்டிருந்தான். இப்போ இதுதான் நோவாவினுடைய ப்ரொஃபைல் இல்லையா. இப்போ கவனிச்சுப்பாங்க, ப்ரொஃபைல்னா உங்களுக்கு புரிஞ்சுக்கிறீங்களா, நிறைய பேர் ஃபேஸ்புக் வச்சுருப்பாங்க, அதில் ப்ரொஃபைல் பிக்சர்னு ஒன்று வச்சுருப்பாங்க, அப்பப்போ அதை மாற்றிக்குவாங்க. அதே ஆளான்னு நமக்கே சந்தேகம் வரும். நான் சொல்கிற வேலையும் கொள்ள முடிகிறதா, பிக்சரை மாற்றுவாங்க, ப்ரொஃபைல் கீழே ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்பாங்க. சிலர்லாம் வந்து கவனிச்சு பார்த்தீங்கன்னா, அந்த கல்யாணம் பொண்ணு மாப்பிள்ளை பார்க்குற படலத்தில் அவங்க ஃபோட்டோ கொடுத்துட்டு ஒரு இல்லையா ஹைட்டு வெயிட்டு எல்லாம் போட்டிருப்பாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா ஹாபீஸ் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஹாபீஸில் என்ன இருக்குன்னா வெரி ஃபன் லவ்விங் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஃபன் லவ்விங்னு என்ன அர்த்தம்னா பொறுப்பாக இருக்க மாட்டாருன்னு. நான் புரியுதா உங்களுக்கு? இல்லை, சிலர் பொறுப்பாக தான் இருப்பாங்க. அப்போ அவங்கள டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு போட்டிருப்பாங்க, வெரி ஃபன் லவ்விங், வெரி கமிட்டட், வெரி டிவோட்டட், அதெல்லாம் நிறைய போட்டிருப்பாங்க. எந்த டிக்ஷனரிலேருந்து படித்தாங்களோ தெரியல, எல்லாத்தையும் எடுத்து என்ன செஞ்சுருப்பாங்க, போட்டிருப்பாங்க. ஆனால் நீங்கள் கவனிச்சு பாருங்கள், அது நாமளே நம்மை குறித்து போட்டுக்கொள்வது ஒரு வகையில் நிதானம் இருந்தாலும், இங்கே பைபிளில் நோவாவை குறித்து ஆண்டவரே ப்ரொஃபைல் பிக்சர் கொடுத்துட்டு அவர் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறார். நோவாவுடைய வம்ச வரலாறு ப்ரொஃபைல் பிக்சர் பார்த்துக்கோங்க. இவரை குறித்து நான் இப்போ சொல்ல போகிறேன். என்ன சொல்லியிருக்கிறது, நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே எப்படி இருக்கிறான், நீதிமானம் உத்தமனமாக இருந்தான். இதுதான் அவருடைய டிஸ்கிரிப்ஷன் இல்லையா. இப்போ உங்கள் பேரை போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்லலாம்னு நீங்கள் விரும்புகிறீங்க சொல்லுங்க இல்லையா. சோ அண்ட் சோ எக்ஸ் 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 எம்எல்ஏ இல்லையா, எக்ஸ் இது
எக்ஸ் எல்லாமே முன்னால் 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 அப்படி போடுறது தான். அதில் உங்கள் பேருக்கு அப்புறம் என்ன போடலான்னு நினைக்கிறீங்க? இப்போ நோவா பேருக்கு அப்புறம் என்ன போட்டிருக்கிறது? நீதிமான், உத்தமன், தேவனோடு சஞ்சரிக்கிறவன். சிலர் பத்திரிகையெல்லாம் பார்த்துருக்குறேன் இல்லையா, அது போட்டு மாப்பிள்ளை பேரை போட்டு இல்லையா, பிஏ, எம்ஏ, எம்பிஏ, எம்சிஏ, மேலே ஒரு பெரிய கோடு, எதையுமே கம்ப்ளீட் பண்ணல, எல்லாத்துலேயுமே அரியர் இருக்கிறது. நான் சொல்ல வேலையும் சொல்ல முடிகிறதா? அப்படி எல்லா பேரும் போடுறதுலாம் அவங்களுக்கு ஒரு பெருமை இருக்கிறது, தப்பு கிடையாது, படிச்சிங்கன்னா போட்டுக்கோங்க, வேணாம்னு சொல்லலை. ஆனால் இங்கே என்ன போட்டிருக்கிறது ரொம்ப அற்புதமான விஷயம். கர்த்தர் சொல்கிறார் நோவா, அடுத்தது என்ன சொல்கிறாரு, அவன் நீதிமான், அப்புறம் உத்தமன், தேவனோடு என்ன செய்கிறவன், சஞ்சரிக்கிறவன். நான் சொல்கிறேன், இந்த மூணு இருந்துச்சுன்னா வாழ்க்கையில் நீங்கள் கீழாக இருப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. புரிந்தால் கைவேர்த்தி அலையிலையாக சொல்லலாம். உங்கள் பேருக்கு அப்புறம் இந்த மூன்று விஷயம் வந்துருச்சுனாலே போதும், உங்கள் பேரை போட்டு அவன் நீதிமான், உத்தமன், தேவனோடு சஞ்சரிக்கிறவன். அந்த சஞ்சரிக்கிற தன்மை இருந்துச்சுன்னா, நச்சரிக்கிற தன்மை இல்லை, நான் சொல்ல வேண்டிய கொள்ள முடியாது. தேவனோடு என்ன செய்கிறான்? சஞ்சரிக்கிறவன், தேவனோடு நடக்கிறவன், தேவனோடு பேசுகிறவன், தேவனோடு உறவு கொண்டிருக்கிறவன். இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் இருப்பான் என்றால் உலகத்தை காரிலுள் மூடிக்கொண்டாலும் அவன் மேல் கர்த்தர் உதிப்பார். எத்தனை பேர் புரிந்த அல்லேலியா சொல்ல முடியும்? அப்போ இந்த மாதிரி ஒரு ப்ரொஃபைல் தான் நமக்கு வேணும். எத்தனை பேர் புரிந்த அல்லேலியா சொல்லலாம்? கவனிச்சு பாருங்க, அவன் நீதிமானும் உத்தமனும், பிற்பாடு தேவனோடு நோவா என்ன செய்து கொண்டிருந்தான்? இல்லை, குறிப்பாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்றால் நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ இயேசு சொல்லும் பொழுது நோவாவின் காலத்தில் நடந்தது போல மனுஷகுமாரனுடைய காலத்திலும் என்ன செய்யும், நடைபெறும் சொல்கிறார். நோவா காலத்தில் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா, புசிப்பதும் குடிப்பதும், பெண் கொள்வதும் பெண் கொடுப்பதும். அதனுடைய சுருக்கம் என்ன அப்படின்னா, நோபடி வாஸ் கன்சர்ன்ட் அபவுட் காட், தேவனை குறித்து யாருக்கும் அக்கறையும் கிடையாது, அவரை தேடணும்னு ஒரு விருப்பமும் கிடையாது. அவர்களுடைய குணமெல்லாம் எப்படி இருக்கிறது என்றால், ஹவு ஐ கேன் சாட்டிஸ்ஃபை மை செல்ஃப், என்னை நான் எப்படி திருப்திப்படுத்தி கொள்ள முடியும், அதற்கு குடிச்சா திருப்தி வருமா அதை பண்ணுறேன், கல்யாணம் பண்ணால் வருமா அதை பண்ணுறேன், இதை பண்ணால் கிடைக்குமா அதையும் பண்ணுறேன். இப்படி எல்லாரும் தன்னை தன்னலம் உள்ளவர்களாக தங்களையே முக்கியப்படுத்தி வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்தில் ஒரு மனுஷன் யாரை முக்கியப்படுத்த ஆரம்பித்தான்? தேவனை முக்கியப்படுத்த ஆரம்பித்தான். இன்றைக்கும் அதே உலகமாக தான் இருக்கிறது இல்லையா. செல்ஃப் சீக்கிங் வேர்ல்டு, செல்ஃப் சென்டர்ட்னஸ்க்கு இன்னொரு பேர் சொல்லணும்னா பாவம் சொன்னோம்னா தான் சரியான வார்த்தை. எல்லாம் சுயநலவாதிகளாக இருக்கிறார். சொல்லுங்கள், எப்படிப்பட்ட ஆட்களாக இருக்காங்க? எனக்கு என்ன கிடைக்கும், எனக்கு நான் எப்படி திருப்தி ஆக முடியும், நான் எப்படி உயர்ந்து வர முடியும், எல்லாம் நான் நான் நான். ஆனால் பவுல் சொல்லும் பொழுது, இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் என்ன செய்கிறார், பிழைத்திருக்கிறார். அந்த நிலைமை வந்து அநேகருக்கு வரல. ரோமர் 3:3 சங்கீதத்தில் இருக்கிறத சொல்லியிருக்கிறது, தேவனை தேடுகின்ற உணர்வு உள்ளவன் உண்டோ என்று நான் தேடினேன், ஒருவனுக்கு கூட அந்த உணர்வு இல்லைன்னு சொல்கிறார். அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் நோவாவுக்கு தேவனை தேடக்கூடிய ஒரு கிருபை கர்த்தரன செய்திருக்கிறார், கொடுத்துருக்கிறார். அப்போ பாருங்கள், இல்லை இன்னொரு விளக்கம் சொல்லணும் அப்படின்னு சொன்னால், அந்தந்த ஜெனரேஷன் தே ஹேவ் தேர் ஓன் பெக்குலியர் ப்ராப்ளம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒவ்வொரு சந்ததிக்கும் ஒவ்வொரு குறிப்பிட்ட பிரச்சனை இருக்கிறது. இப்போ நமக்கு இருக்கக்கூடிய இந்த சந்ததிக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்று என்ன என்று சொன்னால், மீடியானால் வரக்கூடிய தாக்கம். ஒரு மிகப்பெரிய தேவ ஊழியர் இவ்விதமாக சொன்னாங்க, இப்போ இந்த ஜெனரேஷன் உலகத்தில் ரெண்டே மேஜர் ப்ராப்ளம் இருக்கிறது. ஒன்று போனோகிராஃபி, அதாவது ஆபாச படங்களை பார்ப்பதும் மேஜர் ப்ராப்ளம் உலகத்தில். ரெண்டாவது சூயிசைடு இல்லையா, தற்கொலை செய்வது. உலகளாவிய ஒரு ரெண்டு பிரதானமான பிரச்சனை. ஒன்று, முதல் சொன்ன பிரச்சனை வந்து மற்றவர்களை இழிவுபடுத்துவது. இரண்டாவது பண்ணக்கூடிய பிரச்சனை, தன்னைத்தானே என்ன செய்வது, இழிவுபடுத்தி கொள்வது. இதுதான் பிரதானமான பிரச்சனை. இந்த ரெண்டு பிரச்சனையுமே ஃபோக்கஸ்னால் வரக்கூடிய விஷயங்கள் இல்லையா. கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, நீங்கள் எங்கே பார்க்குறீங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால தான் பைபிள் சொல்லுது, அவன் நம்ம என்ன எங்களுடைய கண்கள் யாரையே நோக்கி இருக்கிறது, உண்மையே நோக்கி இருக்கிறது. அப்போ இப்படிப்பட்ட ஒரு உலகத்தில் நோவாவனுடைய கவனம் கர்த்தர் மேல் இருக்கிறது. நான் சொல்லுகிறேன், இந்த காலங்களில் இல்லையா ஒவ்வொருவரும் அவனவன் தன் தன் பார்வைக்கு ஏற்றபடி காரியங்களை செய்து கொண்டிருக்கும் பொழுது உங்களுடைய கண்கள் என்னுடைய கண்கள் கர்த்தர் மேலேயே நோக்கமாயிருப்பதாக. கைவேர்த்தி அலையிலையா சொல்லுங்க. அப்போ நீதிமான் அவன் அந்த ஜெனரேஷனில், மறுபடியும் அதை விளக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா, அந்த ஜெனரேஷனில் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று பண்ணிட்டு தான் இருப்பாங்க. இங்கே அப்படி இருக்கும்போது நீங்கள் மாத்திரம் வேறு வித்தியாசமாக இருந்தீங்க அப்படின்னு சொன்னால், ஒன்றே உங்களை ஏளனப்படுத்துவாங்க, இல்லைன்னா உங்களை ரொம்ப வெறுப்பாக பார்ப்பாங்க, இல்லைன்னா உங்களுக்கு விரோதமாக கட்டாயம் என்ன செய்வாங்க, செயல்படக்கூடியவங்களா, நாங்கள்லாம் போகிறோம் நீ மாத்திரம் என்ன வர்றதில்லை, நீ ரொம்ப பரிசுத்தமோ, நீ தான் ரொம்ப சுத்தமோ அப்படின்லாம் பேச ஆரம்பிப்பாங்க. ஏன்னா அவங்க பண்ணுறது நம்ம பண்ணலை அப்படிங்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக அவங்க நம்ம மேலே எப்படி தான் இருப்பாங்க, ஒரு கடுப்பாக தான் இருப்பாங்க. நான் சொல்கிற விலையும் கொள்ள முடிகிறதான். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலும் நோவா தன் காலத்துக்குள்ளே அந்த ஜெனரேஷனில் அவன் யாரை உறுதியாய் பற்றி கொண்டான்? தேவனை பற்றி கொண்டான். அவனுடைய விளைவு என்னவென்றால் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். சொல்லுங்கள், தேவனோடு சஞ்சரித்து கொண்டான். சஞ்சரித்துன்னு சொன்னால் ஃபெலோஷிப், ஐக்கியம், ஹேபிச்சுவல் ஃபெலோஷிப்னு சொல்கிறது.
ஒரு விஷயம் ஹேபிட்டாக மாறிடுச்சு அப்படின்னு சொன்னோம்னா நம்ம அதை யோசிக்காமையே அதை என்ன செஞ்சிட்ருப்போம், செய்து கொண்டிருப்போம். எத்தனை பேர் மூச்சுடுறீங்க? இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? ஆனால் ஏன் இப்போ மூச்சு பற்றி பேசணுன்னு தான் அதையே நம்ம என்ன செய்கிறோம், நினைக்கிறோம். பெருமூச்சு விட்டவர்களும் இருக்கிறார்கள், நான் சொல்கிற விளையும் குழம்புடிக்கிறது தான். ஆனால் இந்த மூச்சை பற்றி பேசலைன்னாலும் என்ன தான் பண்ணிகிட்ருக்கோம், ஆனால் அதை பேசினதுனால நம்ம ரொம்ப கான்சியஸாக மாறிட்டோம். ஹேபிச்சுவல் ஃபெலோஷிப் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா, ஜெபம் பண்ண கடவோம் அப்படின்னு சொன்னோன்னா கண்ணை மூடுறது மாத்திரமில்லை, அவங்க ஆமேன்னு சொன்னதுக்கப்புறமும் தேவனோடு இணைந்திருப்பது. நான் சொல்ல விளையும் கொள்ள முடிகிறதான், ஜெபம் பண்ண கடவோம்னு சொல்கிறதுக்கு முன்னாடி என்ன தான் பண்ணிகிட்டு இருந்தோம், ஜெபம் பண்ணிட்டு தான் இருந்தோம். ஆமேன்னு சொன்னதுக்கப்புறமும் என்ன தான் பண்ண போகிறோம், ஆராதனை முடிந்தது அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறமும் என்ன தான் பண்ணணும் சொல்லுங்கள். நான் சொல்ல விளங்கிட்டீங்களா, ஆராதனை முடிந்தது சமாதானத்தோடய போய் வாருங்கள் அப்படின்னு சொன்னால் அப்பாடா சர்வீஸ் முடிஞ்சு நீ அடுத்த வாரம் தான் அவரை பார்த்தா போதும், அப்படி இல்லை. உங்கள் வாழ்க்கையே என்ன தான், ஜபம் தான் வாழ்க்கையோ? ஜபம்னா என்ன அர்த்தம், மன்றாடு அப்படி அல்ல. ஜபம் என்று சொன்னால் தேவனோடு நமக்கு இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு உறவு. நாளைக்கு ஆஃபீஸ் போகும்பொழுதும் யார் கூடவே வரா, தேவன் கூடவே வர்றார். இப்போ ஒரு ப்ராப்ளம் இருக்கிறது, இந்த ப்ராப்ளம் வந்து எப்படி டீல் பண்ணுறது அப்படி நீங்கள் யோசிக்கும் பொழுது உங்களுக்கு உள்ள ஒரு உணர்வே இருக்கணும், அந்த கிருபை கட்டாயம் கட்டம் நம்ம தருவார். எனக்குள் இருக்கிறவர் பெரியவர் சொல்லுங்கள், எனக்குள் இருக்கிறவர் பெரியவர். அப்போது நம்ம ஃபஸ்ட்டு தாட்டு யூஸ்வலாக அவங்கள கேட்கலாமா இவங்களை கேட்கலாமா அப்படின்னு வர்றதுக்கு சாத்தியம் இருக்கிறோம். ஆனால் நீங்கள் போக போக வாழ்க்கையில் ஆளப்பட ஆளப்பட உங்களுடைய முதல் எண்ணம் எப்படி வரும் என்று சொன்னால், ஆண்டவரே இதை நான் எப்படி கையாள வேண்டும், ஆண்டவரே இதை நான் எப்படி கையாள வேண்டும். நீங்கள் கேட்ட மாத்திரத்தில் நான் சொல்கிறேன், கர்த்தர் உங்களுக்கு கட்டாயம் ஒரு வெளிச்சத்தை கொடுப்பார். புரிந்தவர்கள் கை உயர்த்தி அல்ல இல்லையா சொல்லுங்கள். இல்லையா, மேக்ஸ் புரியலன்னா யார்கிட்ட கேட்கலாம், மேக்ஸ் டீச்சர்கிட்ட கேட்கலாம், தப்பு கிடையாது, அது தப்பு கிடையாது. தெரிஞ்சவங்ககிட்ட கேட்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் நீங்கள் அநேக நேரங்களில் நம்ம யார்கிட்ட கேட்குறதே கிடையாது சொல்லுங்கள், யார்கிட்ட கேட்குறது இல்லை, ஆண்டவர்கிட்ட கேட்குறதே கிடையாது. நம்ம போய் மேக்ஸ் டீச்சர்கிட்ட கேட்டு அவங்க சொல்லித்தந்து நமக்கு புரியாத பட்சத்தில் தான் யார்கிட்டயே போகிறோம் சொல்லுங்கள், யார்கிட்ட போகிறோம், ஆண்டவர்கிட்ட போகிறோம். நான் சொல்கிறேன், ஆண்டவருக்கு எல்லா மேக்ஸும் தெரியும், அவர் பைபிளில் ஒரு புக்கு பேரே என்னாகுமோ. நான் சொல்கிறது புரியுதா புரியலையா, அவருக்கு மேக்ஸ் தெரியுமா தெரியாதா, கட்டாயம் தெரியும். சயின்ஸ் தெரியுமா தெரியும் இல்லையா, மனித உறவுகள் பற்றி அவருக்கு தெரியுமா, எல்லாமே தெரியும். ஆனால் நம்ம அவேர்னஸ் நமக்கு வேணும், அவர் என்னோட கூட இருக்கிறார். நீங்கள் ஆலயத்துக்கு வரும்போது கர்த்தர் எங்கே இருந்தார், கூட தான் இருந்தார். இப்போ எங்கே இருக்கிறார், கூட தான் இருக்கிறார். திரும்ப போகும்பொழுது கூட தான் இருப்பார். நாளைக்கு சினிமாக்கு போகும்போது, நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு, நீங்கள் போகிற இடம் அவருக்கு பிடிக்கலன்னாலும் உங்கள் கூட தான் இருக்கிறார். ஏன்னா அங்கே அடிபட்டால் யார் தான் தூக்கிட்டு வரணும், கர்த்தர் தான். நீங்கள் கொஞ்சம் யோசிப்பாரு, நம்ம போகாத இடமா இல்லையா, நம்ம பண்ணாத கூத்தா, அந்த இடத்துலலாம் கர்த்தர் மாத்திரம் இல்லைன்னா இன்றைக்கி உயிரோடு இருந்திருக்க முடியுமா? அவர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, நம்ம என்ன செய்வதும் இல்லை. அப்போ நோவாவுக்கு அந்த ஒரு ஹபிச்சுவல் ஃபெலோஷிப் இருக்கிற தேவனோடு சஞ்சரிக்கக்கூடிய அந்த ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு. இன்றைக்கி நம்ம பைபிள் வாசிக்கும் பொழுது அவருடைய எண்ணங்களை தான் நாம் வாசிக்கிறோம். அப்போ நம்ம பைபிள் வாசிக்கும் பொழுது அவர் நம்மோடு என்ன செய்கிறார், பேசக்கூடியவராக. அதாவது ஒருவர் ரொம்ப அற்புதமாக சொன்னார், When you read the Bible, a divine conversation begins. ஒரு தெய்வீகமான உரையாடல் வசனத்தை வாசிப்பதன் மூலமாக ஆரம்பிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப அற்புதமான விஷயம். ஜெபம் பண்ணும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக யார்கிட்ட தான் நம்ம பேசுகிறோம், தேவனோடு தான் பேசுகிறோம். இப்படி இந்த சஞ்சரிப்பில் இருக்கும் பொழுது தான் எபிரேயர்கள் நிலவம் 11 அதிகாரத்தில் ஆண்டவர் எப்படி கண் வைத்து ஆலோசனை சொல்கிறார், எப்படி நடக்க வேண்டிய வழிகளை போதிக்கிறார். கவனிச்சு பாருங்கள், நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் என்ன கிடைத்தது, வாய்திறந்து சொல்லுங்கள், எனக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்திருக்கிறது. மறுபடியும் சொல்லுங்கள், எனக்கோ கர்த்தருடைய கண்களில் என்ன கிடைத்திருக்கிறது, கிருபை. இப்போ அந்த கிருபை கிடைச்சதுனால என்ன நடக்கிறது, நோவா பேசிகிட்டே இருக்கிறதுனால ஆண்டவர் பேசுகிறார். என்ன பேசுகிறாரு, 7 வசனம், எல்லாரும் இணைந்து வாசிப்போம். விசுவாசத்தினாலே, எபிரேயர் 11:7 மாற்றி சொல்லட்டுமா, எபிரேயர் 11:7 இணைந்து வாசிப்போம். விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு. கவனிச்சு பாருங்க, விசுவாசத்தினாலேங்கிறது ரொம்ப முக்கியமான வார்த்தை. விசுவாசம் எப்படி வரும் சொல்லுங்கள், எப்படி வரும், கேள்வினால், எதை கேட்பதினால் வரும், தேவனுடைய வார்த்தை கேட்க வேண்டும், கேட்டதை புரிந்து கொள்ள வேண்டும். அதனால தான் அதன் மூலமாக தான் என்ன வருகிறது, விசுவாசம். இப்போ நீங்கள் ஆண்டவர்கிட்ட பேசுனீங்க அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் உங்களோட என்ன செய்வார், பைபிள் எப்படி சொல்லியிருக்கிறது, என்னை நோக்கி கூப்பிடு அப்பொழுது நான் உனக்கு அறியாததும் அப்புறம் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு, அப்போ எனக்கு தெரியாதது ஏன் சுய முயற்சினால எட்ட முடியாத உயரங்கள் தேவன் எனக்கு என்ன செய்வார், வெளிப்படுத்துவார். அப்போ இங்கே நம்ம கவனிக்கிறோம், விசுவாசத்தினாலே நோவா
தற்காலத்திலே காணாதவைகள். சொல்லுங்க, தற்காலத்தில் காணாதவைகள். மறுபடியும் விசுவாசம்னாலே என்னது? நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயம். இப்போ நம்ம ஆராதனை முடிச்சுட்டு வீட்டுக்கு போனோம்னா பேப்பர் வாசிப்போம், அந்த பழக்கம் உங்களுக்கு ஒரு வேளை இருக்கலாம் இல்லையா? அப்போ நீங்கள் பேப்பர் வாசிக்கும் பொழுது எந்த நியூஸ் வாசிச்சுட்டு இருக்கீங்க சொல்லுங்க பாப்பா? எப்போ நடந்தது போட்டிருப்பாங்க, பழைய நேற்று நடந்தது போட்டிருப்பாங்க இல்லையா? நாளைக்கு நடக்கிற அறிவிப்பாக வரும், நடக்குமா நடக்காதான்னு தெரியாது. எலெக்ஷன் நடைபெறும், அது அறிவிப்பு தான். நான் சொன்னது புரிகிறதா? நடக்குமா நடக்காதான் நமக்கு என்ன செய்யாது, தெரியாது. ஆனால் நீங்கள் பைபிள் வாசிக்கும் பொழுது இது வந்து நேற்றையே நடந்த விஷயத்தினுடைய வெளிச்சத்தையும் கொடுக்க முடியும், இன்றைக்கு நடக்கக்கூடிய பிரச்சனைக்கு தெளிவையும் கொடுக்க முடியும், நாளை என்ன நடக்கப் போகிறது என்பதை உங்களுக்கு வெளிக்காட்டவும் முடியும். இப்போ ஏற்பட்ட ஒரு புஸ்தகம் நம்ம கையில் இருக்கிறதுனால வாசிக்கும் பொழுது எப்படி தான் வாசிக்க வேண்டாம் சொல்லுங்க? எவ்வளோ கவனத்தோடு வாசிக்கலான்னு நினைக்கிறீங்க? முழு கவனம், பக்கத்தில் பசங்க நல்ல கவனம் கொடுத்து வாசிக்க வேண்டாம். கேட்கும் பொழுது எப்படி தான் கேட்கணும்? நல்ல கவனம் கொடுத்து தான் கேட்கணும். அதனால தான் கர்த்தர் உங்களை பார்த்து பேசுகிறார், நீங்களும் யாரை பார்த்து பார்க்கணும்னு சொல்கிறாரு, அவரை பார்க்க வேண்டும் என்று சொல்கிறார். அப்போ கவனித்து பாருங்கள், 7வது வசனம், விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்தில் காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்காக பேழையை உண்டு பண்ணினான். அப்போ கவனிச்சு பாருங்க, ஆண்டவர் எப்படி கண் வைத்து ஆலோசனை சொல்கிறாரு. இப்போ யோசித்து பார்த்தீங்கன்னா, எப்படி இப்படி ஒரு மழை வரப்போகுது, இப்படி ஒரு வெள்ளம் வரப்போகுது, இப்படி ஒரு கப்பல் நம்ம செய்ய வேண்டும், இதெல்லாம் யாருக்கு தோணியிருக்காது சொல்லுங்கள்? யாருக்கு தோணாது? ஏன்னா அங்கே இருக்கிற ஆட்களுக்கு யாருக்குமே தோணாது. ஃபஸ்ட்டு நோவா வந்து மழை பெய்ய போகிறது அப்படின்னு சொன்னோன்னா அவங்க ரியாக்ஷன் என்ன அப்படின்னா, இது வரைக்கும் யாரும் எதை பார்த்ததில்லை, ஏறக்குறைய நம்மளை மாதிரி தான் இல்லையா? மழை பெய்ய போகிறதா, மழையா பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, கட்டாயம் மழை கொடுப்பார் நான் சொல்ல விளையும் கொள்ள முடிகிறார். சரி, இவங்க கிட்ட சொல்கிறாங்க மழை பெய்ய போகிறது அப்படின்னு சொன்னோன்னே, மழையா இது வரைக்கும் நாங்கள் அந்த மாதிரியெல்லாம் பார்த்ததே கிடையாது, ஏன் நீங்கள் என்ன ஒரு மாதிரி ஆகிட்டீங்க, கொஞ்ச நாள் நல்லா தான் இருந்தீங்க, இப்போ என்னென்னமோ சொல்கிறீங்க. கர்த்தர் நீ கப்பல் கட்ட சொல்லியிருக்கிறார். என்ன கட்ட சொல்லியிருக்கிறார்? இப்போ நான் வந்து கப்பல்னு சொன்ன மாத்திரத்தில் உங்கள் மைண்டில் என்ன பிக்சர் வந்துடுது? கப்பல் பிக்சர் வருதா வரலையா? அட்லீஸ்ட் இந்த பிக்சராவது வரும். நம்ம ஸ்கூலில் படிக்கும் பொழுது பேப்பர் கிழித்து என்ன செஞ்சுருப்போம், கப்பல் பசங்கனா கத்தி கப்பல் செய்வாங்க, ஏன்னா அவங்களுக்கு கொஞ்சம் நான் சொல்கிறவங்களுக்கு பிரிக்கிறதா, அதெல்லாம் செஞ்சுருப்போம், ஒன்று நமக்கு ஞாபகத்துக்கு வருது. இப்போ வந்து நோவாட்ட கப்பல் அப்படின்னு கர்த்தர் சொன்னார்னா நோவா மைண்டில் என்ன பிக்சர் வரும் சொல்லுங்க? என்ன பிக்சர் வரும்? பிக்சர் டியூபே போயிடுச்சு, ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. கப்பலா அப்படின்னு என்னது, ஸ்பெல்லிங் என்ன? அந்த ஒரு நிலையில் தான் இருக்கிறார். எதற்கு இதை சொன்னேன் என்று சொன்னால், உங்களுக்கு தோணாதவைகளை அவர் தோண வைக்கிறார். நான் சொல்ல விளையங்கலாம், உங்களுக்கு தோணாது இல்லையா? சிலர் இப்படி சொன்னால் விளையங்கலாம், இந்த இன்னைக்கு வந்த எண்ணங்கள் 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருந்தா நம்ம அப்போ எவ்வளோ நல்லா செஞ்சுருக்கலாம், அதுதான் வரலையே இல்லையா? சில நேரங்களில் சண்டை போடும்போது வாயே வராது, வார்த்தையே வராது, சண்டை முடிஞ்சோன்னா நல்ல நல்ல பாயிண்ட்டாக வரும். நான் சொல்கிறது புரிஞ்சுக்கலாம்ல, புரிஞ்சுட்டிங்களா? நல்ல நல்ல பாயிண்ட்டாக வரும். சண்டை போட்டுட்டு வீட்டுக்கு போகும்போது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பேசுவேன், ஏங்க இது அங்கே சொல்லி தொலைச்சிருக்க வேண்டியதானே இல்லையா? அதுதான் அங்கே தோணலையே, வாங்க இப்போ போகலாம், மறுபடியும் நிறைய பாயிண்ட்ஸ் கிடச்சிருச்சு. புரியுதா உங்களுக்கு? எனக்கு எப்படி நான் தோண வைப்பது முடியாது. அதனால காணப்படாதவைகள், தெரியாதவைகள், உங்களுக்கு தோணாதவைகள், நீங்கள் ஆண்டவரோட கூட இருக்கும் பொழுது அவர் யோசனையில் பெரியவரும், அவர் ஏற்கனவே யோசித்து வச்சிருக்கிறார் சொல்லுங்க, அவர் ஏற்கனவே யோசித்து வைத்ததை உங்களுக்கு யோசனையில் கொடுக்க ஆரம்பிக்கிறார். இப்படி தான் உங்கள் மேல் கண் வைத்து உங்களுக்கு, எத்தனை பேர் புரிந்தால் இல்லையோ சொல்ல முடியும், ஒரு தாட் உங்களுக்குள்ளே கொடுக்குறார். மோசையை குறித்து சொல்லும் பொழுது பைபிள் சொல்லுகிறது, அவன் 40 வயதாகும் பொழுது தன்னுடைய ஜனத்தை போய் பார்க்க வேண்டும் என்கின்ற எண்ணம் அவனுக்குள் வந்தது. எப்போ எப்போ வந்ததுங்க? 40 வயசாகும் பொழுது ஆட்களை போய் பார்க்கணுன்னு ஒரு எண்ணம் அவனுக்குள்ள என்ன செய்கிறது, வருகிறது. யார் இந்த எண்ணத்தை கொடுத்தது சொல்லுங்க? யார் இந்த எண்ணத்தை கொடுக்கறது? அப்போ 40 வயசு வரைக்கும் அவன், இப்போ இந்த கண்ணத்தில் கவனிச்சு பாருங்க, அதாவது மோசே தாய் இருக்கிறாங்க, அவங்களுக்கு நல்லா தெரியும், மோசே பிறந்த பொழுது அவனை தவிர எல்லா ஆண் மக்களும் என்ன செய்திருக்கிறார்கள், மரித்து போயிருக்கும் பொழுது கர்த்தர் அவனை அற்புதமாக கவனிச்சிருக்கிறாரு, அற்புதமாக பாதுகாத்திருக்கிறாரு. எந்த அரண்மனையிலேருந்து சட்டம் வந்ததோ அந்த அரண்மனையிலிருந்தே அவனை வச்சு பராமரித்து படிக்க வச்சு உயர்த்தியிருக்கிறாங்க. அவங்க அம்மா யோசிக்கிறாங்க, 40 வருஷம் ஆச்சு, அவனை எதுக்காக கர்த்தர் காப்பாற்றினாரோ அந்த எண்ணமே அவனுக்கு வரலையே, அந்த எண்ணமே அவனுக்கு வரலையே. அவன் சுகபோகமாக இருக்கிறான், ஆனால் அவங்க ஜனங்களெல்லாம் என்ன செய்கிறாங்க, கஷ்டப்படுறாங்க. நான் அவனுக்கு நல்லா தான் சொல்லி கொடுத்தேன், அப்படி இருந்தாலும் அவனுக்கு அந்த எண்ணம் வரலையே என்று ஒரு வேளை அவங்க பெற்றோர் என்ன செய்திருக்கலாம்,
நினைத்திருக்கலாம். இன்றைக்கும் நம்ம பெற்றோர்களும் நாமும் அப்படி தான் நினைக்கிறோம் இல்லையா? அவங்களுக்கே தோண மாட்டேங்குதே, அவங்களுக்கே தோண மாட்டேங்குதே. ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஜெபங்கள் வீண் போவது இல்லை. கிறிஸ்துவுக்கள் இருக்கிற எந்த பிரயாசமும் என்ன செய்யாது. 40 வருஷம் ஆனாலும் தோண வேண்டிய நேரத்தில் கர்த்தர் தோண வைப்பார். புரிந்தால் அல்ல இல்லையா சொல்லலாம். இப்போ எங்கேயோ போயிட்டுருக்கிற மாதிரி இருக்கும், நம்ம சொல்கிறது கேட்காதது போல் இருக்கும். ஆனால் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய சத்தியம், நம்முடைய பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். அவர்களுடைய உள்ளத்தில் கர்த்தர் தோண வைப்பார். மறுபடியும் அந்த வசனத்தை நான் சொல்லும்படியாக விரும்புகிறேன், நம்முடைய பிள்ளைகள் எல்லாரும் யாரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள்? கர்த்தர் எப்படி அவங்களுக்கு போதிப்பார்? அவருடைய உள்ளத்தில் எண்ணங்களை கொடுக்க ஆரம்பிப்பார். கை வைத்து அல்லையா சொல்லுவோம். இது வரைக்கும் விளையாட்டு புத்தியாக இருந்தவங்க திடீர்னு சீரியஸ் ஆயிடுவாங்க, திடீர்னு வாழ்க்கையில் சாதிக்க வேண்டும் என்கின்ற ஒரு ஒரு விருப்பம் அவங்களுக்குள்ள வந்துடும். இது எப்படிங்க வந்தது? நான் சொல்லுகிறேன், கர்த்தர் அவர் நமக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிற தேவனாக இருக்கிறார். ஒருவேளை இன்றைக்கு எல்லாம் வழி விலகி போகிற மாதிரி ஒரு நிலைமையில குடும்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் கவலைப்படாதீங்க. தேவன் நோவாவின் குடும்பத்துக்கு எப்படி உதவி செய்தாரோ உங்கள் எங்கள் நம்முடைய குடும்பத்துக்கும் அவர் உதவி செய்ய வல்லமுள்ளவராக இருக்கிறார். கவனிச்சு பார்ப்போம், மறுபடியும் எப்படி 11:7 விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்தில் காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று என்ன ஆனான்? பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு என்னத்தை உண்டு பண்ணினாங்க? பேழை உண்டு பண்ணான். இப்போ ஆண்டவர் கூட பேச பேச என்ன ஆயிடுச்சுன்னா, ரொம்ப அற்புதமான வார்த்தை, எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி. சொல்லுங்கள், என்ன என்ன பக்தி வந்துருச்சுங்க? பயபக்தி. இப்போ ஆண்டவர்கிட்ட நம்ம ஆண்டவர் வார்த்தையை வாசிக்க வாசிக்க அவருடைய அவர்கிட்ட நெருங்க 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 அவருடைய குணம் யாருடைய குணமாக மாறிவிடுகிறது இல்லையா? இப்போ ஆண்டவர்கிட்ட நெருங்க நெருங்க நெருங்க, இப்போ ஆங்கிலத்தில் ஒரு ஒரு எக்ஸ்பிரஷன் சொல்கிறாங்க, ஃபெமிலியாரிட்டி பிரீட்ஸ் இல்லையா கண்டெம்ட்னு சொல்கிறான். ரொம்ப பிரபலம், அதாவது ரொம்ப ஐக்கியமாயிடுச்சு, ரொம்ப ரொம்ப பழகிட்டாங்க அப்படின்னு சொன்னோம்னா அவங்க மேலே இருக்கிற மதிப்பு என்ன ஆயிருது? சில நேரங்களில் ரொம்ப குறைஞ்சி போயிருதுன்னு சொல்லுவாங்க. டூ ஃபெமிலியர், உதாரணத்தை மாற்றி சொன்னால் நம்ம தெரியும், கர்த்தரன் மைப்பராக இருக்கிறோம் நான் தாழ்ச்சியடின்னு சொல்லுங்கள், எல்லோரும் சொல்லிடுவீங்க. இது ரொம்பவே நமக்கு தெரிஞ்சதுனால சில நேரங்களில் மெய்ப்பரை குறித்து நமக்கு என்ன செய்யாது? தெரியாது. ஆனால் சங்கீதம் 23 எல்லாத்துக்கும் தெரியும். நான் சொல்கிறது டிஃப்ரென்ஸ் புரியுதா உங்களுக்கு? இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, நிறைய பேருடைய வாழ்க்கையில் இப்போ கிறிஸ்தவங்களாகி ரொம்ப 40 வருஷம் 30 வருஷம் ஆனவுடனே அந்த பயபக்தி போயிடுது. சொல்லுங்கள், எது போயிடுதுங்க? பயபக்தி. முதல் வந்து எப்படின்னா இல்லையா, கை உயர்த்தி ஆராதனை செஞ்சிட்ருப்பாங்க ஆரம்ப நாட்களில். இப்போல்லாம் கையெல்லாம் உயர்த்துறது இல்லை அப்படி, அது ஒரு அசால்ட்டான ஒரு இது இல்லையா. கை தட்டி பாடுவோம் அப்படின்னு சொன்னோம்னா, கை தட்டி பாடுவோம்னா அவங்களுக்கு கை கட்டி பாடுவோம்னு தோணுமா என்னமோ தெரியல, அவங்க அப்படி தான் இருப்பான் இல்லையா. ஆலயத்துக்கு வருவது முன்பு கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன பொழுது என்ன ஆயிற்று? மிகுந்த மகிழ்ச்சி. இப்போ வா கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் அப்படின்னு சொன்னபோது போங்க வர்றோம். நான் சொல்கிறது உங்களுக்கு புரிகிறதா? அந்த மாதிரி ஒரு ஒரு விதமான அவபக்தி வருகிறத நம்ம கவனிக்கிறோம். இப்போ இதில் குறிப்பிட்ட விஷயம் என்னவென்றால், அவர் வார்த்தையை கேட்க 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 அவனுக்குள்ளே என்ன வந்துவிட்டது? சொல்லுங்கள், என்ன வந்துருச்சு? அப்போ பயபக்தி தான், இட்ஸ் எ ரிஃப்ளெக்ஷன் தட் யூ ஹர்ட் இட் கரெக்ட்லி. அதான் பயபக்தி நமக்குள்ளே வர்றது தான் தேவ சத்தத்தை சரியாக புரிஞ்சிருக்கிறோன்னு நமக்குள்ளாக வரக்கூடிய ஒரு வெளிப்பாடாக இருக்கிறது. புரிந்தவர்கள் கை உயர்த்தி அல்ல இல்லையா சொல்லலாம். ஐ பீன் அ கிறிஸ்டியன் ஃபார் 40 இயர்ஸ், 40 வருஷமாக கிறிஸ்தவனாக இருக்கிறேன் அப்படின்னு நெஞ்சு நிமித்தி சொன்னாலே சரியாக புரிஞ்சுக்கலான்னு அர்த்தம். புரியுதா உங்களுக்கு? நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதே தேவனுடைய சுத்த மாறுதட்டி சொல்வதற்கு நம்மகிட்ட ஒன்றுமே கிடையாது. எல்லாம் சுத்த கருவை, எல்லாம் அவருடைய தயவு, எல்லாம் அவருடைய ஆசீர்வாதம். அவன் பயபக்தி உள்ளவனாகி என்ன நடக்கிறது? இ பிகேம் வெரி ரெவரண்ட் டுவர்ட்ஸ் காட். என்ன பண்ணுகிறான் கவனிச்சு பாருங்க, அதாவது தன்னுடைய குடும்பத்தை ரட்சிப்பதற்காக என்னத்தை உண்டு பண்ணினாங்க? பேழை. இப்போ கவனிச்சு பாருங்க, உங்கள் மேல் கண் வைத்து ஆலோசனை சொல்வதனுடைய பிரதான நோக்கம், ஒரு முக்கிய நோக்கம் என்னவென்றால், நீங்கள் உங்கள் குடும்பத்துக்கு உத்தரவாதியாக இருக்கிறீர்கள். சொல்லுங்க, நீங்கள் உங்கள் குடும்பத்துக்கு, இப்போ நீங்கள் குடும்ப தலைவராக இருந்தால் உங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் தான் நோவா இல்லையா? இல்லையா மிஸ்ஸஸ் நோவா, நீங்கள் தான். நீங்கள் வந்து கர்த்தர் நம்ம தேடும் பொழுது நம்ம குடும்பத்தை எப்படி நடத்தணும், நம்ம குடும்பத்தை இந்த சந்ததியில் எப்படி பாதுகாக்கணும் இல்லையா, எப்படி நம்ம அவங்கள சிறப்பாக வச்சுக்க முடியும் என்பதை நீங்கள் செய்வதற்காக ஆண்டவர் உங்களுக்கென்று ஒரு பிரத்யேகமான திட்டம் வைத்திருக்கிறார். எத்தனை பேர் புரிந்தாமேன்னு சொல்ல முடியும்? உங்கள் ஃபேமிலி ஆசீர்வதிக்கப்படும்படியாக, வயதிருந்து சொல்லுங்கள், யாருடைய ஃபேமிலி ஆசீர்வதிக்கணும் இல்லையா? ஒரு ஆள் கேட்குறாரு பவுல்கிட்ட போய், ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்னு கேட்குறாரு. எப்படி கேட்குறாருங்க? ரட்சிக்கப்படுவதற்கு நான் அப்போ சில 16. ஆனால் பவுல் ரிப்ளை பண்ணும்போது கவனிச்சு பார்த்தீங்கன்னா, நீ விசுவாசி அப்பொழுது கேட்ட கேள்விக்கு தானே பதில் சொல்லணும். கேட்ட கேள்வி என்னது? நான் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? நான் எப்பவுமே கிடையாது, நீங்கள் உங்களை ரட்சித்தார் அப்படின்னு சொன்னோம்னா உங்கள் மூலமாக உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிக்கணும்னு விரும்புகிறார்.
புரிந்தால் கை வைத்து அல்ல இல்லையா சொல்லுங்க. அப்போ ரிப்ளை எப்படி சொல்றாரு? நீ விசுவாசித்தால் நீயும் அப்புறம் உன்னுடைய வீட்டாரம் என்ன செய்வீர்கள்? ரட்சிக்கப்படுவீர்கள். அப்படின்னா நான் விசுவாசிக்கும் பொழுது, நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது நம்முடைய குடும்பம் ஆசீர்வாதமாக இருப்பதற்கு தேவன் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். எத்தனை பேர் புரிந்தாமேன்னு சொல்ல முடியும்? அந்த திட்டத்தை எப்படி நமக்கு வெளிப்படுத்துகிறார்? உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை தருவேன் இல்லையா, நீ நடக்க வேண்டிய வழிகளை உனக்கு காட்டுவேன்னு சொல்கிறார். அப்போ நோவா இந்த வார்த்தையை கேட்கும் பொழுது அவர் பேழை உண்டு பண்ணி குடும்பத்தை என்ன செய்து கொண்டான்? காத்து கொண்டான். அப்போ இன்றைக்கு நம்ம ஊழியம் செய்யணும் கரெக்டு தான் இல்லையா, வேலைக்கு போகணும் கரெக்டு தான், இதெல்லாமே கரெக்டாக செய்யணும். ஆனால் அதே சமயத்தில் நம்முடைய குடும்பத்தையும் நாம் என்ன கட்டாயம் என்ன செய்ய வேண்டும்? பராமரிக்க வேண்டும், கட்டாயம் நம்ம பாதுகாக்க வேண்டும். ஏனென்றால் நம்முடைய உத்தரவாதம் கர்த்தர் அதை நம்ம கையில் கொடுத்துருக்கிறார். பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், சொத்து யார் கையில் கொடுத்துருக்கிறா? நம்ம கையில் தான் கொடுத்துருக்கிறார். ஆக இந்த குடும்ப உத்தரவாதம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது இப்போ சைல்டு அதை பிள்ளைகள் வளர்ந்து வரக்கூடிய நாட்களில் நன்மையான காரியங்களை நீங்கள் சொல்லித்தர தவறும் பொழுது தீமையான காரியங்களை சொல்லிக் கொடுப்பதற்கு அநேக பேர் இருக்கிறார்கள். நான் சொல்வதை திரும்ப சொல்லப்போகிறேன், நன்மையானதை நீங்கள் சொல்லித்தராத பட்சத்தில் தீமையானதை சொல்லிக் கொடுக்கறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. கெட்ட வார்த்தை சொல்லிக் கொடுக்கறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. நல்ல வார்த்தை சொல்லிக் கொடுக்கணும்னா யார் தான் சொல்லி தர முடியும்? பக்கத்தில் பார்த்தவங்க நீங்கள் தான் சொல்லித்தரணும் அல்லவா. நாம் சொல்லித்தரலை அப்படின்னா கண்ட கண்ட வார்த்தையெல்லாம் என்ன செஞ்சுருவாங்க? சொல்லி கொடுத்துருவாங்க. கவனிச்சு பாருங்க, இப்போ நம்ம சர்ச்சில் இருக்கிறோம், நான் சர்ச்சில் இருக்கிறேன். அப்புறம் நான் வீட்டுக்கு போகும்பொழுது என்னுடைய பிள்ளைகள் நான் சர்ச்சில் எப்படி இருக்கிறேங்கிறதும் பார்க்குறாங்க, வீட்டில் எப்படி இருக்கிறேங்கிறதையும் பார்க்குறாங்க. இந்த ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தான் அவருடைய வாழ்க்கையில் இட் வில் மேக் எ டிஃப்ரென்ஸ். நான் சொல்கிறது விளையங்குளம் முடிகிறது தான். அப்போ இங்கே ஒரு மாதிரி இருக்கிறோம், அங்கே ஒரு மாதிரி இருக்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா இந்த வித்தியாசம் அவருடைய வாழ்க்கையில் ஒரு விகாரத்தை என்ன செய்துவிடும்? ஏற்படுத்தி விடக்கூடியதாக இருக்கிறோம். அதுக்காக அவங்ககிட்ட நடிக்கணும்னு அர்த்தம் கிடையாது. உண்மையான மாற்றம் கர்த்தர் நமக்குள்ளேயே கொண்டு வர முடியும். எத்தனை பேர் புரிந்தாமேன்னு சொல்கிறீங்க? ஒருத்தர் சொன்னார், எப்போல்லாம் எனக்கும் ஒய்ஃபுக்கும் சண்டை வருதோ அப்போ பர்க்மான்ஸ் பாட்டு சத்தமாக வச்சு விட்ருவோம், பக்கத்து வீட்டு கேட்கக்கூடாதுன்னு. அப்போ பர்க்மான்ஸ் பாட்டு என்ன பாடிட்டுருக்கோம்? ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி சோத்திரம். இங்கே அவங்கவுங்க முடிய பிடிச்சி ஆடிட்டு இருப்பாங்க இல்லையா. ஆனால் பாட்டு மாத்திரம் பக்கத்து வீட்டுக்கு என்ன கேட்கும் இல்லையா, ஏசுநாதர் பாட்டு கேட்கும். இப்படி நம்ம பாசாங்கு பண்ண வேண்டிய அவசியமும் கிடையாது. நாம் உண்மையாகவே மாற்றம் அடைவதற்கு தேவன் நமக்குள்ள நல்ல கிரியை செய்ய முடியும். எதாவது பேர் புரிந்து கை வைத்து அல்லையா சொல்ல முடியும். அப்போ நான் நோவா தன் குடும்பத்தை காக்கும்படிக்கு எதை கட்டினானுங்க? பேழையை கட்டினான். அப்போ இன்றைக்கு நமக்கு அந்த ஞானத்தை கர்த்தர் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். 120 வருஷம்னு ஒரு கணக்கு சொல்கிறாங்க. 120 வருஷம் பிரசங்கம் பண்ணதில் பார்த்தீங்கன்னா கடைசியில் எத்தனை பேர் தான் உள்ளே வந்தாங்க? 8 பேர் தான், இன்க்ளூடிங் அவங்க வெறும் அவங்க ஃபேமிலி தான் இருக்கிறாங்க. யார் நிறைய பேர் கேட்டாங்க, ஆனால் ரெஸ்பாண்ட் பண்ணது நோவா பொறுத்த வரைக்கும் இல்லையா. பாருங்கள், ஒரு இப்போ உலக கணக்கு பிரகாரம் போனோம்னா 120 வருஷம் பிரசங்கம் பண்ணி 8 பேர் தான் ரசிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொன்னோம்னா யூ ஆர் நாட் அ பவர்ஃபுல் ப்ரீச்சர்னு சொல்லிடுவான். உங்கள் பிரசங்கம் பண்ணவே தெரியலன்னு சொல்லுவான். ஏன்னா நீங்கள் கரெக்டாக பண்ணியிருந்தால் நிறைய பேர் வந்திருக்கணும். கூட்டம் வந்தால் தான் அது ஆசீர்வாதத்துக்கு அடையாளம்னு நினைக்கக்கூடிய உலகத்தில் நோவா பிரசங்கம் பண்ணும்போது எத்தனை பேர் தான் வந்தாங்க? நோவாவையும் சேர்த்தி எத்தனை பேர் தான்? 8 பேர் தான். அப்போ உலக பார்வையில் இஸ் அ ஃபெயிலியர். ஏன்னா இவ்வளோ முயற்சி எடுத்து பெருசாக ஆள் வரல, ஆனால் தேவ பார்வையில் இ வாஸ் நாட் அ ஃபெயிலியர், இ வாஸ் அ சக்ஸஸ்ஃபுல் மேன். அவன் ஒரு வெற்றி சிறந்த ஒரு மனிதன். கை வைத்து அல்லையா சொல்லுங்கள். உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் குடும்பத்தை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? உங்களுடைய சொந்த குடும்பத்தில் சொந்த ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் அதில் எந்த விதமான பிரயோஜனம் இல்லை. கர்த்தர் உங்கள் மேல் கண் வைத்திருக்கிறார், உங்களுக்கு ஆலோசனை சொல்ல விரும்புகிறார். உங்கள் குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும். பக்கத்தில் பார்த்து உங்கள் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். சொல்லுங்கள் சொல்லுங்கள் சொல்லுங்கள். உங்கள் குடும்பத்தை என்ன செய்வார் இல்லையா? புத்தியுள்ள மனுஷன், புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை என்ன செய்கிறாள்? கட்டுகிறாள். புத்தியுள்ள மனுஷன் கண்மலையின் மீது தன் வீட்டை என்ன செய்கிறான்? கட்டுகிறான். அன்றைக்கு நோவா அலியா பேழையை கட்டினது போல இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை கட்டும்படியாக கர்த்தர் நம்மேல் கண் வைத்து ஆலோசனை சொல்லக்கூடியவராக இருக்கிறார். கைவேர்த்தி அல்லையா சொல்லுங்கள். ஒருவேளை கருத்து வேறுபாடு இருக்கலாம் கணவன் மனைவிக்குள்ளே, அதாவது பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ள கருத்து வேறுபாடுகள்லாம் இருக்கலாம். அதையெல்லாம் கர்த்தர் சரி பண்ண முடியும். நம்புகிறவர்கள் அல்லையா சொல்லலாம், ஐயோ இந்த ஜென்மங்களெல்லாம் இப்போதைக்கு திரும்பாது, இந்த ஜென்மங்களுக்கு வேறு ஜென்மம் இல்லை, இந்த ஜென்மத்தில் தான் திருந்தி ஆக வேண்டும். நான் மறு ஜென்மமே கிடையாது, ஒரே ஜென்மந்தான். நான் சொல்கிறத வச்சு புரிந்து கொள்ள முடிகிறதா? ஆகினால கர்த்தர் கட்டாயம் மாற்றங்களை கொண்டு வருவார். நம்மக்கிட்ட என்ன மாற்றணுமோ நம்மையும் மாற்றுவார். மற்றவர்களை எவ்விதம் மாற்ற வேண்டுமோ அவர்களையும் என்ன செய்வார்? மாற்றுவார். ஒரு வசனம் ஞாபகத்துக்கு வருகிறது, நம்ம ஒரு மனுஷனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால்
அவனுடைய சத்துருக்களையும் கர்த்தர் அவனுக்கு சிநேகிதர்களாக மாற்ற முடியும். திரும்ப சொல்லப்போகிறேன், தேவனுக்கு நம்முடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாக இருக்கும் பொழுது நம்முடைய சத்துருக்களையும் கர்த்தர் என்னவாக மாற்ற முடியும் நம்புறீங்களா? கர்த்தர் செய்ய முடியும். அப்போ நமக்குள்ள மாற்றம், மற்றவர்களுக்குள்ளேயும் மாற்றம், நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வாதமாக கர்த்தர் மாற்ற கட்டாயம் முடியும். வாசிப்போம் மறுபடியும் எபிரேயர் 11:7 வசனத்தில் நம்ம கவனிச்சோம்னா வேதம் ரொம்ப அற்புதமாக நமக்கு போதிக்கிறது. வாசிப்போம், வேதம் இவ்விதமாக, அதை விசுவாசத்தினாலே நோவாம் தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாயி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளாக உள்ளானதென்று தீர்ந்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு இல்லையா சுதந்திரவாளியானான். விசுவாசத்தினால் வரக்கூடிய ஒரு சொத்துக்கு, ஒரு ஆசீர்வாதத்திற்கு அவன் என்னவாக மாறிவிட்டான்? சுதந்திரவாளியாக மாறிவிட்டான். சங்கீதம் 32:8-9 மறுபடியும் கவனித்து முடிக்கும்படியாக இருக்கிறோம். வேதம் இவ்விதமாக நமக்கு போதி, உண்மையிலன் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன், நீ நடக்க வேண்டிய வழிகளை உனக்கு போதிப்பேன் சொன்ன பிற்பாடு 9 வசனம் ஆண்டவர் விதமாக சொல்கிறார், வாரினாலும் கடிவாளத்தினாலும் வாய் கட்டப்பட்டாலே ஒழிய உன் குட்டி சேராத புத்தி இல்லாத குதிரையை போலவும் கோவேறு கழுதியை போலவும் என்ன செய்ய வேண்டாம், இருக்க வேண்டாம். ரெண்டு முக்கிய குணத்தை சொல்கிறாரு, இது நமக்கு வேணாம்னு சொல்கிறார். நான் உன்மேல் கண் வைத்திருக்கிறேன், நீ என்னை கவனிக்கும் பொழுது நான் உன்னை ஆசீர்வாதமாக வைப்பேன். இந்த ரெண்டு குணங்கள் நம்ம எச்சரிப்பாக இருக்கணும். ரெண்டு மிருகங்களை கருத்து சொல்கிறார், ஒன்று கழுதை சொல்கிறாரு, ரெண்டாவது என்னத்தை சொல்கிறாருங்க, குதிரையை சொல்கிறாரு. கழுதை வந்து எதுக்கு, எதை குறிக்கிறது என்றால் இன்சென்சிட்டிவிட்டி, சொல்லுங்கள் எதை குறிக்கிறதுங்க, இன்சென்சிட்டிவிட்டி. குதிரை வந்து இம்பேஷன்ஸ், அதாவது ஒன்று ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்கிறது, ரெஸ்பான்ஸே பண்ணாமல் இருக்கிறது. இன்னொன்று எப்படி இருக்கிறதுனா அவசரப்படுறது, ரொம்ப என்ன செய்கிறது, அவசரப்படுறது. ரெண்டுமே வந்து ஆண்டவருடைய ஆலோசனை கேட்டு நிறைவேற்றுவதற்கு தடையாக இருக்கக்கூடிய விஷயங்கள். கழுதை, நம்மூர் கழுதை தான் உதாரணமாக சொல்ல முடியும். கோவேர் கழுதை நான் பார்த்ததில்லை, நீங்கள் ஒரு வேலை பார்த்துருக்கலாம். மேட்டுப்பாளையத்து கிட்ட போனீங்கன்னா நம்மூர் கழுதையெல்லாம் இருக்கிறது அல்லவா? முதல்லலாம் இங்கே எல்லா பக்கம் இருக்கும். சர்ச்சில் இப்போ நாங்கள் சின்னதாக இருக்கும் பொழுது ஊரில் இருக்கிற கழுதையெல்லாம் எங்கே வந்துடும்? நீங்கள் தப்பாக நினைக்கக்கூடாது, உண்மையாகவே கழுதையை சொன்னேன் நான், விளங்கிட்டீங்களா? அப்போ சர்ச்சில் காம்பவுண்டு வேறு கிடையாது, நாங்கள் சின்னதாக இருக்கும்போது. ஆனால் இங்கே இருக்கிறதெல்லாம் காம்பவுண்டு இல்லாதனால என்ன செய்யும், எல்லாம் வந்து ஏறி இப்போல்லாம் காணாமல் போயிடுச்சு, என்டேஞ்சர்ட் ஸ்பீஷிஸ் மாதிரி இருக்கிறோம். சரி, நீங்கள் கவனிச்சு பார்த்துங்க, கழுதை என்ன செய்யணும்னா நட் ரோட்டில் நின்றுட்டுருக்கான், நீங்கள் போய் நின்றுட்டு ஆனெல்லாம் அடிச்சிங்கன்னா என்ன பண்ணோம் சொல்லுங்கள்? எப்படி நம்மளை பார்க்குற மாதிரி பார்த்து, என்ன அவசரம், நிதானமே இல்லையா வாழ்க்கையில் இல்லையா அப்படிங்கிறது பார்க்கும். என்ன தான் ஆன் அடித்தாலும் அது என்ன செய்யாது, நகரவே, அது அப்படியே தான் நின்றுட்டுருக்கும். அது எப்போ நகரணும்னு அப்போ அதுக்கு தோணுதோ அப்போ தான் அது என்ன செய்யும், நகரும். கை உயர்த்துங்கள்னா உயர்த்துவேன் நான், சொல்ல புரிகிறதா? அது எனக்கு எப்போ தோணுதோ அப்போ தான் நான் என்ன செய்வேன் இல்லையா. பைபிள் திறந்து எல்லோரும் வாசிங்கள்னா அவர் மாத்திரம் வாசிக்க மாட்டார், நீங்கள் இல்லை, நான் சொல்ல விளங்கிட்டீங்களா? அந்த மாதிரி ஒரு குணம், நீ என்னமோ சொல்லிக்கோ, நான் பண்ணுறது தான் என்ன செய்வேன், பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு குணம் இருக்கிறது. அது இருந்துச்சுன்னா தேவ ஆலோசனை நமக்குள்ளே என்ன செய்யாது, போகாது. குதிரை வந்து ரொம்ப அவசர புத்தி, சொல்லுங்கள், ரொம்ப ரொம்ப அவசரம். அவசரம்னா எப்படி நான் எளிமையாக உதாரணப்படுத்த முடியும் அப்படின்னு சொன்னோம்னா, ஆராதனை முடிஞ்சோடனே என் ஆத்மாவேன்னு சொல்கிறோம் இல்லையா, ஆத்மாவேன்னு சொல்கிறக்குள்ளேயே ஒரு ஆத்மா கீழே நின்றுட்டுருக்கோம், சில ஆத்மா மேலேயே வர்றது கிடையாது. நான் சொல்கிறது உங்களுக்கு புரிகிறதா? மேலே வர்றதுக்கு அதுக்குள்ளே கீழே போயிடுவாங்க. ஏங்க அவ்வளோ அப்படி என்ன அவசரம் உங்களுக்கு அப்படின்னு சொன்னோம்னா, கூட்டம் வர்றதுக்கு முன்னாடி என்ன செஞ்சிடணும், பேரணும்னு சொல்கிறாங்க. கூட்டம் வர்றதுக்கு முன்னாடி போகிறது கரெக்டு, அதுக்காக ஆசீர்வாதம் வாங்காமல் போகணுமா இல்லையா? அப்போ என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அப்புறம் என் முழுவதுமே எல்லாம் சொல்லிவிட்டு அப்புறம் பாஸ்டர் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறார், கர்த்தராக இயேசு கிருஷ்ணனுடைய கிருபையும் பிதாவாகி தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம். சீக்கிரம் சொல்லுங்கள், சீக்கிரம் சொல்லுங்கள், நான் சொல்கிறது புரியுதான், நம் அனைவரோடு கூட என்றென்றைக்கும் இருப்பதாக அப்படின்னு சொன்னோன்னா எல்லாரும் என்ன செய்கிறோம், ஆமேன், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொன்னால் பக்கத்தில் பார்த்து காட் பிளஸ் யூ, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் அப்படி ஒரு நாலு பேர்த்த பார்க்குற அளவுக்கு அவங்களுக்கு என்ன கிடையாது, பொறுமை கிடையாது இல்லையா? இப்படி இங்கே அவசரப்படுறவங்க வேற எங்கேயாச்சும் லைனில் நிற்பாங்க. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா புரியலையா? சர்ச்சில் அவசரப்படுறவங்க வேற எங்கேயாச்சும் என்ன என்ன செய்வாங்க லைனில், அங்கே போய் பார்த்தீங்கன்னா இவங்க வீட்டில் இருக்க பூட்டிட்டு அவங்க வெளியில் போயிருப்பாங்க, ஃபோன் ஆஃப் பண்ணிட்டு அவர் அப்படியே வாசப்படியில் குத்த வச்சு உட்காந்துருப்பார். அப்போ தான் நான் சொன்ன பிரசங்க ஞாபகத்துக்கு வரும், நான் சொல்லுங்கள் புரிகிறதா? அதனால் இந்த அவசர புத்தி நமக்கு ஆகாது, சொல்லுங்கள், அவசரம் நமக்கு ஆகாது. அதை இவ்விதம் எளிமைப்படுத்த முடியாது, எல்லாம் அறிந்தவரும் எல்லாவற்றையும் செய்ய வல்லவருமாகிய அவரே அமைதியாக இருக்கும் பொழுது ஒன்றும் தெரியாத நாம் அமைதியாக இருந்தால்தான் நல்லது. புரிந்தால் கை வைத்து அல்லையோ சொல்லலாம். ஆனால் இந்த குணம் வேணாம்னு சொல்கிறார். ஒருவேளை உங்களுக்கு அவசரம், அப்படிப்பட்ட ஒரு அவசரப்பட்டு நிறைய நஷ்டங்கள் வந்திருக்கலாம்,
அல்லது கரெக்டான நேரத்தில் ரெஸ்பாண்ட் பண்ணாமல் இருந்ததுனாலையும் நஷ்டம் வந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் இன்னைக்கு நம்மை பார்த்து சொல்லக்கூடிய வார்த்தை, உண்மையில் என் கண்ணை நான் வைத்திருக்கிறேன், நான் உனக்கு சொல்லித்தருவேன்னு சொல்லியிருக்கிறார். எத்தனை பேர் அதற்காக சந்தோஷப்படுறீங்க? எழுமினிருப்போம். கர்த்தர் நம்மேல் கண் வைத்து நமக்கு ஆலோசனை சொல்லி நடக்க வேண்டிய வழிகளை நமக்கு போதித்து நாம் இருக்கிற இடத்திலிருந்து இருக்க வேண்டிய இடத்திற்கு நம்மை நடத்தி செல்வாராகே. ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி கரங்களை பரத்துக்கு நேராக உயர்த்தி வாய் திறந்து இவ்விதமாய் நம்மேல் அன்பு வைத்திருக்கிற உன்னதமான சர்வ வல்லமுள்ள தேவன், நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிற அப்படின்னாலே அவர் தம்முடைய முகத்தை நம்மேல் பிரசன்னமாக்கி நமக்கு கிருபையை தருவாராக. அவருடைய முகத்தை நம்மேல் பிரகாசிக்க பண்ணி சமாதானத்தை நமக்கு கட்டளிடுவாராக. அவருடைய முகம் நமக்கு நேராக திருப்பப்பட்டதாக அவருடைய கண்கள் நம்மேல் நோக்கமாயிருக்கிறது. வாய் திறந்து சொல்லும் ஆண்டவர், எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி இருக்கிறது. இணைந்து சொல்லுங்கள், எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி இருக்கிறது. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை நான் ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். கரம் தட்டி ஒத்தாசை அனுப்புகிற உன்னதமான தேவனை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உம்மை ஊக்கமாய் நோக்கி பார்த்தே உண்மையாய் வெட்கம் அடையே. உம்மை ஊக்கமாய் நோக்கி பார்த்தே உண்மையாய் வெட்கம் அடையே. தமது உயர்த்தி ஜெபம் செய்வோம். எங்கள் நல்ல பிதாவே, அற்புதமான மதிய நேரத்தில் நீர் எங்கள் மேல் நோக்கமாக இருப்பதற்காக ஸ்தோத்திரம். எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி இருக்கிறது ராஜா. இந்த வாரம் எங்கள் முகங்களை நீர் பிரகாசிக்க பண்ணுவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிப்பதற்கான திட்டங்களை நீர் எங்களுக்கு வெளிப்படுத்துவதற்காக ஸ்தோத்திரம். பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், அவருடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். மனைவி வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை செடியைப் போல் இருப்பார்கள். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். நீர் அதை செய்வதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கிருபை பெருகுவதாக இயேசுவின் மூலம் ஜெபங்களும். நல்ல பிதாவே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம் அனைவரோடு கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. ஆமென்.